من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இப்போ இவ்வளோ அதாவது நேரத்திலும் நம்ம அந்த காதல் சம்பந்தமான சொல்லாடல் வழக்கு அந்த உணர்வும் நடைமுறையும் புரிந்து கொள்ளல் வரலாற்றில் எப்படி இருந்துச்சு இது போன்ற விஷயங்களை இதை வந்து மார்க்க ரீதியாக வரலாற்றில் என்ன இதை ஜோடிக்க நினைத்தவர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருந்து சுருக்கமாக தான் இதெல்லாம் வந்து அந்தந்த தலைப்புகள் கொஞ்சம் சுருக்கம், இது அவ்வளோ விரிவாக போக வேண்டிய அவசியமும் இல்லை. இது இந்த தலைப்புகளை தேடிக்கொள்றதுக்கு அல்ல படிச்சுக்கொள்றதுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போ அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், இந்த காதல் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அது எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு என்னதெல்லாம் நமக்கு செய்யும், அது வந்து மார்க்கத்தில் எங்கெல்லாம் முரண்படுது, எங்கெல்லாம் என்னது அது வந்து மார்க்கம் அதை அனுமதிக்குது என்ற ஒரு இடத்த நம்ம பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் காதலை வந்து நம்ம ஹராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது உணர்வும் அதுக்கடுத்தது திருமணத்தில் என்ன அது போகக்கூடிய அந்த வழிமுறைமென்ற ஒரு பகுதி இருக்குது, அதை இன்ஷால்லா நாங்கள் அந்த திருமண பேச்சுவார்த்தை அந்த பகுதியில் வர டைமில் இதோட தொடர்படுத்தி நம்ம சொல்லுவோம். இங்கே அடுத்து தொடராக தான் இருக்கும், இது தொடர்ந்து முடிகிற நேரத்தில். ஆனால் இந்த காதலுடைய வெளிப்பாடு அப்படி என்று சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் அது வந்து கடைசியாக அவருடைய இறுதி நிலை வந்து வணக்கம். அவருடைய இறுதி நிலை வந்து அந்த காதலியை வணங்குறது தான், காதலியை வணங்குறது தான் அவருடைய இறுதி நிலையாக என்ன செய்யும் மாறும். அதை விளங்கிட்ட ஆண்டு அவத்தை புரிஞ்சிட்ட ஆண்டு சொன்னால் அதுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இந்த காதலுன்ற உணர்வு இறுதியாக அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கும். இதில் வழியில் இடையில நின்றவங்களும் நிற்கிறாங்க, அல்லாஹ் காப்பாற்றி கல்யாணம் இந்த காதலை முடிச்சு காப்பாற்றி விட்டவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் போய் அழிஞ்சு என்ன அதாவது இல்லாமல் போனவரும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன ஒரு நேசம் வந்துட்டு, அப்போ இந்த இடத்துல முதலாவது காதல் என்றது எதன் காரணமாக ஏற்படுகிறது அப்படி என்று நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, விமா இப்னு ஹஸம் வந்து கடுமையாக மறுக்கிறார். எதை மறுக்கிறாருன்னா, இஷ்கு சுவர், அதாவது ஈர்ப்பு, ஒரு அழகின் ஈர்ப்பின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்றதை யார் மறுக்கிறாரு, இப்னு ஹஸம் வந்து என்ன செய்கிறாரு மறுக்கிறார். அழகின் ஈர்ப்பின் காரணமாக ஏற்படுவதாக இருந்தால் அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது, அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது, இவங்களுக்கு எந்த வகையிலடா பொருத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருக்காது, இந்த காதல்லாம் என்ன செஞ்சிருக்காது நடந்திருக்காது அப்படின்னு என்ன செய்யறாரு இவரு ஹசும் இதை ரீசனை வழங்கப்படுத்திட்டு சொல்றாரு. இது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து அந்த மனித உணர்வுல காணுகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய இயல்பான விருப்பமே தவிர, இந்த விருப்பத்துக்கான ரீசன் வந்து யார் வரைவிலக்கணத்தை அவர் எப்படி சொல்லலையோ இந்த ரீசனை ஒழுங்கா யாருக்கும் என்ன செய்யலாது சொல்ல முடியாது. என்னது பார்வையில் அவர் சொல்ற எனது பார்வையில் அல்லாஹுத்தால் அந்த ரூஹ் படைச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே என்ன, அது அர்வாஹு ஜுனூது ஜுனூது முஜன்னதா, உயிர்கள் வந்து ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்டவைகள். ஃபமா தஆரஃப மின் ஹத்தலஃப் வமா தனாக்கர மின் ஹத்தலஃப், ஒருவருக்கு ஒரு ஒன்று அறிஞ்சு கண்டா ஒட்டிடும், ஒருவருக்கு ஒருவர் என்னது அதாவது செட் அதை முரண்பட்டா பிரிஞ்சு, நம்ம வீதியில பேத்திட்டு சிலரை காணும், அந்த ஆளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, திடீர்னு வெறுப்பு வந்துடும், அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, என்ன இவர் அப்படின்னு பேத்திட்டு பாய்வேன், ஒன்றும் அவர் ஒன்றும் செஞ்சிக்க மாட்டார், அவர் அவட இதில் பேத்திட்டு இருப்பார். அதே போல் சிலரை கண்டோடனே ஒரு மஹப்பத் ஒரு நேச பிடிப்பு என்ன செய்யும் ஏற்படும். இந்த இது ரூஹின் காரணமாக, ரூஹ் ஒன்றாக இருந்த பக்கத்தில் அதாவது தஜானுசாக இருந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று, இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் புரிந்து கொள்கிறேன் என்று யார் சொல்கிறாரு, இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம், அதுவும் ஒரு பொருத்தமான முழுமையான காரணம் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம், ஏன்னா இடைய நடுவில் டிஸ்கனெக்ட் ஆகிருது, சரியா பிரிஞ்சிருது, அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ தாருஃப் என்றது அங்கே இல்லாமல் என்ன செய்யுது போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். எனவே அது முழுமையான ஒரு காரணமாக இதை சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் எப்படி சில விஷயங்களுக்கான காரணிகளை நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கிறோம், இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த மனிதன் செல்லெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பிரித்து அதில் உள்ள எல்லா தன்மைகளையும் பார்த்து போட்டு அவனால் சொல்ல முடியாமல் ஒரு விஷயம் முடியும், கேரக்டர் எங்கே உருவாகுதுன்னு வணங்கிட்டா. ஒரு மனிதன்ற கேரக்டர் வந்து அவன் பிரிச்சா செல்ல பிரிச்சாச்சு, எல்லா செல்லையும் பிரிச்சு ஆராய்ச்சி செஞ்சாச்சு, கேரக்டர் காணும் எங்கிருந்து அது உண்டாகுது அப்படின்னு அவனால எப்படி சொல்ல முடியாம இருக்குதோ அதே மாதிரி ஒரு அம்சமாகத்தான் நம்ம இதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்கான காரணங்கள் இதன் காரணமாகத்தான் காதல் அப்படி என்று ஒரு ஏற்படுத்த சொல்ல முடியாது. இஷ்கு சுவர், ஒரு உருவத்தை கண்டு அதன் ஏற்படக்கூடிய விருப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம், ஆனா அது மட்டும்தான் என்று என்ன செய்யக்கூடாது ஏற்படுது, ஏன்னா அது மட்டும்தான் சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு, கண்டா இவருக்கு நிம்மதி வருது,
உன்னை பார்க்கணும் வந்து இவருக்கு என்ன செய்யுது நிம்மதி வருது. அப்ப என்னவே எல்லாரும் எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா காண்றதால நிம்மதி வருதா, அப்ப அது இஸ்கு சுவர் தான், அந்த அந்த அதாவது அந்த அந்த உருவத்தை இவர் அழகாக காண்பதுதான் காரணம் அண்டு. அது காரணம் இல்ல, விரும்பினதுனால காண்றவளை என்ன செய்யறாரு இவரு அழகா நினைக்கிறார். அப்ப அந்த விருப்பத்துக்கான காரணம்ன்றது இதல்ல, இன்னொரு காரணமாக என்ன செய்யலாம் அது இருக்கலாம் என்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால காரணத்துல பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஒன்றும் என்னது நம்ம அடைய போறதும் இல்லை. ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த காதலிச்சுட்டு காரணம் சொல்றவங்கள பெரும்பாலும் நம்பப்படாது. விளங்கிட்டா, நான் அவளை விரும்புவதற்கான என்ன காரணம், காரணம் தான் வரை விளக்கணப்படுத்தவே எல்லாம் இருக்கு. விளங்கிட்டா, அப்படி இருக்கிறட்ட நீயா ஒரு விளக்கத்தை என்ன செய்ய எடுத்துக்கல கூடாது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல விளங்கு, நீ எந்த காரணத்துக்காக என்னது விரும்பினா என்றது விளங்கிடும். விளங்கிட்டா, அதனால காரணம் சொல்லி உடனே என்ன செய்வானா அது எடுத்துக்கல வேணாம். விருப்பத்தின் காரணமாக உள்ளம் காரணங்களை தேடும். விருப்பத்தின் ஏதோ ஒரு காரணமா விருப்பம் ஏற்பட்டும், அந்த விருப்பத்துக்கு அவனுக்கே காரணம் தெரியாம இருக்கும். ஆனா காரணங்களை தேடும், இதுக்காக நான் விரும்புறேன், இதுக்காக அவரு. அதனால அந்த ரெண்டு பேர் பேசிக்கொள்ள கேட்டு பாருங்க, எனக்கு ஏனோ தெரியா உன்னோட அப்படி விருப்பம் என்பார். இவனுக்கு தெரியாதா சரியா, இவனுக்கு என்னது தெரியா, ஏனோ எனக்கு தெரியா உன்னோட அப்படி ஒரு விருப்பம் இருக்கு இவன் சொல்லுவா பாத்தீங்களா. அப்ப என்னடா இவனுக்கு ஒரு 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 நிலைமையில ஈக்கிறான், அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இது இந்த ரீசன் வந்து உருவம் என்றது காரணம் அல்ல, விரும்புற தான் விரும்பியவருடைய உருவத்தை காண இவன் ட்ரை பண்றான், அதை அழகு காண்றான் என்றதை வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது முதல் விஷயம். இரண்டாவது, விருப்பம் ஏற்பட்ட பின்னால காரணங்களை அவன் என்ன செய்யறான் தேட ஆரம்பிக்கிறான். எல்லாமே அவனுக்கு விருப்பமா என்ன செய்யுது மாறுது, அதை வச்சு அவன் காரணம் என்றான், அதை என்ன செய்யலாது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்பது இந்த பலாசிபாக்களை கூட தத்துவ ஞானிகளை கூட இதுல என்னடான்னு சொல்லி சொல்றதுக்கு முடியாத ஒரு முடியாத ஒரு இடத்தை அது ஏற்படுத்திக்கிறத பாக்குறோம். ரைட்டா, இப்ப இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதலுக்குரிய அந்த தன்மைகள் இருக்குது, சாரி அந்த இது இதுக்குள்ள வரவுக்கு முன்னால என்னன்னா, இந்த காதலுக்குரிய வரைவிலக்கணங்கள் வந்து பயோக்கேப்ப மாறும். நம்மளோட பயோ விளங்கப்படுத்தி பயண்டா நம்மகிட்ட சிஸ்டம் எப்படி பதிஞ்சிருக்கிறதோ அதுக்கேற்ப காதலுடைய வரவேற்கனம் மாறும். நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரம், நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் சூழலுக்கேற்ப மாறும். இப்போ உதாரணமா, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியான கலாச்சாரத்துலேருந்து ஒத்தன் காதலிக்கிறான்னா அவனுக்கு ஏகபோக காதல் தான் இருக்கும். அவன் என்ன சொல்லுவானா, ஒருத்தியை காதலித்தல் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும், மற்றது காதலிக்கிற சிறுக்கு மாதிரி. விளங்கிட்டா, இன்னொரு ஆளை காதலிக்கிறது வந்து அதாவது சிறுக்கு லிஸ்ட்ல தான் அமைப்பேன், அவனோட கலாச்சாரத்துலயும் அவனோட மதத்திலயும் அது அனுமதி இல்லை. இப்போ ஒருத்தர் காதல்னு பேசுற டைம்ல ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை விரும்பலாமான்னு கேட்டா சட்டப்படி என்ன செய்யலாம், விரும்பலாம், ரெண்டு பேரையும் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு விரும்பலாம். அதை அடுத்த போது துரோகம், மற்ற கலாச்சாரத்தை மற்ற பயோல இருந்து பார்த்தா இது துரோகம், இதுதான் சட்டப்படி சொல்றது. சட்டப்படி அப்படி சொன்னாலும் இயற்கையில் அப்படி சாத்தியமா, என்ன சாத்தியம் குறவு இல்லைன்னு சொல்றதை விட சாத்தியம் குறவு. அதாவது ஒரே நேரத்தில் ஒரு உண்மையான காதலை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளோடையும் என்னது காதலிக்கிறது பெரும்பாலும் மனசு துரோகமா என்ன செய்யும் உணரும், மனசு வந்து துரோகம். இது வந்து பயோவால வந்ததல்ல, இயற்கையால வந்தது. முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அவங்களைதான் இங்கேதான் டிஸ்கனெக்ட் ஆகினா அடுத்த காதல் ஆரம்பிச்சிடும். அப்படி அது வேணும்னா நடக்கலாம். ஆனா சட்டப்படி இது வந்து பிழையானதா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வாரது பிழையான பிழை இல்லையே, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம், மஸ்தினா என்றா இரண்டு இரண்டாக என்றா, அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு அக்கத்து நிக்கா பண்ணலாம். சவுதா ரதியல்லாஹு ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கத்து நிக்கா பண்ண மாதிரி. இப்ப ஆயிஷா ரலாவை ரசூலுல்லாஹி விரும்பினார்கள் இப்போ கூட போய் சேர்த்து பாருங்க, வந்த இடத்துல ஆயிஷா விரும்பி காதலிச்சாங்கன்னா அங்கேயும் அக்குது நிக்கா, சவுதாரெல்லாம் காதலிக்கா அங்கேயும் அக்குது நிக்கா. விளங்கிட்டா, ஒரே டைம்ல அக்குது நிக்கான்ற அப்ப காதலோட சம்மந்தப்படுத்தப்படாது, இங்கேயும் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அல்லது நம்ம விளங்குற காதல் இல்ல அது அப்படின்னு என்ன செய்யணும் அதுக்கு சொல்ல வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பயோ கேப்ப காதலுடைய அந்த சப்ஜெக்ட் சூழ்நிலை வரைவிலக்கணமெல்லாம் மாறும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்ப திருமணம் முடிச்சிட்டார் ஒருத்தர், திருமணம் முடிச்சு பின்னால காதலிக்கலாமா, அந்த மனைவி காதல் கட்டாயம் நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா திருமணத்தோட காதல் அப்படியே மங்கி கட்டாயி மற்ற செக்ஷனுக்கு வந்துடும், எஹ்திராம் எஹ்திமாம் ரெஸ்பெக்ட் பண்றது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த செக்ஷனுக்குள்ள வந்துடும். திருமணம் முடிச்சவரவு காதலிக்கலாமான்னு கேட்டா இன்னொரு கலாச்சாரத்துல, இஸ்லாத்துக்கு வெளியுள்ள கலாச்சாரத்துல அது பச்சை துரோகமா தான் என்ன செய்யிருக்கும். இஸ்லாமிய இதுல வந்து இன்னொரு பெண்ணை காதலிச்சு திருமணம் காதல் அனுமதியாக இருந்தா, அந்த காதல் உணர்வு என்ற அனுமதியில வச்சு பார்த்தா என்ன திருமணம் முடிக்கலாம் இன்னொரு பெண்ணு, அப்புறம் மறுபடியும் ஒரு என்ன ஒரு காதல் மலர்ந்து மறுபடி ஒரு திருமணம், மறுபடி ஒரு காதல் மலர்ந்து மறுபடி திருமணம், சரியா? அப்போ ஏகபோக காதல் என்றது இஸ்லாத்துக்குள்ள என்ன அப்படின்ட்டு வர ஏலாம். ஏண்டா ஏகபோக காதல்னு வரலாம், இப்ப ஏன்னா ஒரே நேரத்தில் ஒருவரை காதலித்தல் அப்படின்றதா உணர்வுல இருக்கும், ஒரே நேரத்தில் ஒருவரை காதல் செய்தல்தான் இருக்கும். திருமணத்தோட காதல் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு திருப்பி வரைக்கும் இன்னொருவர் மீது காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காதல் வந்து அதை உடனே திருமணம் பேசி முடிச்சிட்டாருன்னா அது ஒரு சைடு வைங்களே, திருமணம் முடிச்சிடறாரு, மறுபடி இதோட நின்றுமானு கேட்டால் அதான் திருமணம் முடிச்சு காதல் கட்டாயிருமாங்க, மறா மூணாவது என்ன செஞ்சிடும் போய் நாலாவது போயிடும். அதனால
முதலாம் மனைவி கேக்கேலா என்னடா என்னைய தானே காதலிக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப ரெண்டாவது அது காதல் கல்யாணத்தோட என்னது கருமாதி ஆயிட்டு விளையிட்டா அதுக்கு பிறகு திருப்பி மூணாவது பகுதி கெட்ட செய்யலாது அது வரையலாது அதை வந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இதை கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணி நீங்க அப்படி இருந்தீங்களா இப்படி இருந்தீங்களேன்னு கேட்கறது பிழை என்றது இது விளங்கினாலே மூல விளங்கிடும் அதாவது இஸ்லாம் வந்து ஒன்று கொண்டு மோதலை கொண்டு வந்து வைக்காது ஒன்று கொண்டு மோதலை இதை கொண்டு வந்து வைக்காது காதல் என்றது மனசுல வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஏகபோகமாக ஒரு ஆளுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது அப்படி என்கின்ற ஒரு பகுதி வருதுன்னா அங்க காதல் என்ன இல்ல அதனாலதான் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் திருமணத்தோட அவங்களுக்கு அதே கதி தான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன காதலுக்கு பின்னால் திருமணத்துக்கு பின்னால அதை எப்படி பேன்றது அந்த விளைவுகளை எப்படி பேன்றது என்ற பகுதி மட்டும் தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் என்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்படி பயோட அடுத்த பகுதி சில ஊர்ல சொல்லிட்டு வர அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ப காதலுடைய விளைவுகள் கூட மாறும் அதனுடைய அடையாளங்கள் கூட மாறும் அதே போல இன்னொன்று பேசுவாங்கன்னா இஸ்கூல் அர்பாயின் இஸ்கூல் அர்பாயின் அதுல அதாவது அல் கவாயித் அல் அதாவது அல் கவாயித் அல் அர்பாவுன் அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அது என்னன்னா வெஸ்டர்ன் காதலையும் ஜலாலுத்தீன் ரூமியில காதலையும் ஜாயின் பண்ணி எழுதின புக் அந்த ரெண்டு காதலையும் ஜாயின் பண்ணி எழுதின புத்தகம் என்னன்னா 40 ஏஜ்ல வரக்கூடிய நாற்பது 50 இதுல வரக்கூடிய அதாவது நம்ம சொல்லலாம் ஸ்கூல் கபீர் பெரியவருடைய காதல் அப்படின்னு சொல்லலாம் அதை போற்றி புகழ்ந்து பாராட்டி சீராட்டி நிறைய புக்குகள் இருக்குது எதனால அதை புத்தகம் இருக்கேன்னா இவங்க ஒரு 20 வருஷம் அல்லது ஒரு 25 வருஷம் அனுபவங்களை கடந்து வந்திருப்பான் 20-25 வருஷம் அனுபவங்களை கடந்து ஒரு 40-45 இருந்துட்டிருப்பான் சரியா அப்படி இருந்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் என்ன ரோசப்பட்டா என்ன நடக்கும் அளவுக்கு அதிகமான கவனம் கொடுத்தா என்ன என்ன நடக்கும் எப்படி கையாளணும் என்ற அறிவெல்லாம் வந்துரு இப்படி வந்தவன் ஒரு 20லயோ 18லயோ 15லயோ ஒரு பெண்ணை காதலிச்சுட்டானுங்களே சமுதாயம் அங்கே இருக்குமா ரெண்டாம் விஷயம் இஸ்லாத்துல இஸ்லாமிய சூழலை வச்சு சொல்றேன் அப்படி அதாவது விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னவன்டா அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அம்சம் என்ன அதாவது இப்போ ஒரு 40 இருக்கிறவர் 45 இருக்கிறவர் வந்து ஒரு 20-18 இருக்கக்கூடியவரை காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இது சாத்தியமா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சாத்தியம் இதே அடுத்த சமுதாயத்தில் என்னது உன்னோட மகள்கிட்ட வயசுல இருக்கிறான்னு விளங்கிட்டா உன்ன மகள்கிட்ட வயசுல இருக்கிறான்னு சொல்லி அதை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க இந்த விமர்சனத்துடைய போக்கு தான் கல்யாண விஷயத்துல ரசூலுல்லாஹிக்கு என்ன செஞ்சது வந்து நின்றது ரசூலுல்லாஹிக்கு மட்டும் அப்படின்றதுல நிறைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு இருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு இருக்குது விளங்கிட்டா இன்னும் நிறைய பேர் வரலாறு இருக்குது அங்க வந்து நிக்கிறதுக்கு இது காரணமாக அமைது இஸ்லாமிய சூழ்நிலையில இது ஒரு பிரச்சனை அல்ல அப்ப யாரும் இப்ப எதிர்க்கிற டைம்ல நீங்க பார்க்கணும் காதலை எதிர்க்கிறாங்களா பயோவின் காரணமாக எதிர்க்கிறார்களா இதெல்லாம் விளங்கணும் இப்ப இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் அப்ப இதெல்லாம் கலாச்சார ரீதியாக உள்ள அம்சம் இன்னும் ஒரு சைட்ல நினைச்சீங்கன்னா அவன சூழலுக்கு ஏற்பத்தான் அவனுக்கு காதல் என்ன செய்யும் வெளிப்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் உலக காதலை எடுத்துக்கொள்வோம் சினிமா காதலையும் தமிழ் உலக காதலையும் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஜாகிலியத்துடைய பல கோண வடிவங்கள் சரியா என்ன இயற்கையில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் வர்ணிக்கிறேன்னா மேக்சிமமாக வர்ணிச்சு விடுறது எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எனது நீ பௌர்ணமி நீ சந்திரன் வழங்கிட்டா நீ கடல் போல முத்து போல மாலை போல அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணிச்சு விடுறது வர்ணிக்கிற நேரத்தில் காதலிச்சா கவிஞனாகவான பேரில் என்னது கண்ட இதில் தான் என்ன செய்யறது உளறது உளறி அவனும் வைரமுத்து உண்டு மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடுறது வந்துடுறது கவிதையில் இப்படி என்ன அதுக்கேற்ற மாதிரி புது கவிதைகள்ன்றத வச்சு என்னது புது கவிதைகளுக்கு நடக்கிற சோதனை அது தனி சோதனை வணங்கிட்டா அந்த மாதிரி என்ன ஷியருள் ஹதீஸ் நரம்பில் சொல்லுவாங்க அந்த ஒரு 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 செக்ஷனுக்குள்ள அது போயிடுது போய் பார்த்தீங்கன்னா அவனவன் சூழ்நிலையில் தான் இந்த காதல் என்ன செய்வாப்பா இதில் வந்து சில விஷயங்களை சொல்றதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் சரியா இப்போ இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய வரலாறுன்றது முஸ்லீம் வரலாறு வச்சிருக்கோம் ஜாகிலியத்து மிரிக்குமே வரலாறு சரியா இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க அல் ஹுப்புல் அதாவது அஃபீஃபண்டு பேணுதலான காதல் பேணுதலான காதல்னு சொல்லுவாங்க காதலில் பேணுதலான காதல்னா அவங்க தொற்றிக்க மாட்டாங்க ஒழுக்கம் கெட்ட வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க தேவையற்ற வேலைகளுக்கு போய்க்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறது மற்றபடி பைத்தியம் ஹராம் தான் உள்ளதுக்குள்ள அந்த பைத்தியம் வந்துதான் இருக்கும் அது கூடாது கூடாது தான் ஏன்னா அவனை அழிச்சிக்கிறது செயல்பாட்டில் அப்படி என்ன செய்யாது அது இருக்காதுன்ட்டு அதில் இந்த எடுக்கவே முடியாத ஒரு ஆள் வந்து இம்ரவுல் கைஸ் இம்ரவுல் கைஸ் வந்து மோல்லாத்து சபு 7 அதாவது கடந்த கால அந்த அந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலான காலத்துக்கு முந்தைய அரபு இலக்கணங்களுக்காக ஆதாரம் காட்டக்கூடிய முக்கியமான விஷயத்தில் உண்டு இம்ரவுல் கைஸ் இந்த கவிதையில் வந்து கண்ணியமான பகுதியும் இருக்கும் மோசமான பகுதியிலும் என்னது இருக்கும் இப்போ உதாரணமாக அதாவது சொல்கிறதா இருந்தால்
ஃபாத்திமா என்ற பெண் அவர் விரும்பியதாகவும் இது மதரசாக்கள் அரபு இலக்கணங்களுக்காக என்ன செய்வாங்க படிப்பிப்பாங்க சரியா அரபு இலக்கணங்காக படிப்பிப்பாங்க இந்த வார்த்தைகளை மனிதன் லேசா இருந்தா தான் எடுத்துக்கொள்வாடுறதுனால அதை யாரும் அங்க ரசிக்கல காரணம் கிராமர் படிச்சுட்டு கவிதை ரசிக்கிறதுக்கு டைம் என்ன செய்யாது இருக்காதுன்றதுனால ஆனா அந்த கவிதைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது சொல்ல விரும்பாத சொல்லக்கூடாத வினைட்டா மோசமான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிக்கும் இடம்பெற்றிருக்கும் கண்ணியமான விஷயங்களையும் அஃபாத்திமா மஹலன் பாத ஹாத தல்லுல் இன் குந்தி அஸ்மாத்தி சர்மி ஃபஅஜ்மிலி அப்படின்னு ஒரு பெரும்பகுதி இருக்கு. நீ வந்து என்னை பகைப்பதாக முடிவெடுத்திருந்தால் அந்த பகைமையை அழகாக செய்துவிடு இப்படி என்று ஒரு இது இருக்கு. நம்ம கவிதையில் அப்படிக்குமா என்னை உற்றாத செத்துருவேன் வினைட்டா நான் அழிஞ்சிருவேன் தற்கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு அதுல என்னதுன்னா என்னது அதாவது என்னது இன் குந்தி அஸ்மாத்தி சர்மி ஃபஅஜ்மிலி நீ வந்து என்னை பகைக்கிறதாக நீ முடிவெடுத்திருந்தா அதை அழகாக என்ன செஞ்சிரு செஞ்சிரு அகர்ரக்கு மின்னி அண்ண ஹுப்பக்கு காத்திலி ஓ அன்னக்கு மஹ்மா தமுரில் கல்ப எஃப் அலி என்ற காதல் வந்து என்னையே கொன்றுவிடும் என்ற நிலையில் இருப்பது உன்னை ஏமாற்றி விடக்கூடாது. அப்படி உன்னை ஏமாற்றி விட்டதாண்டு என்னை காதல் என்னை அழிக்கிற லெவலில் இருக்குது அதனால் அது உன்னை என்னது அதாவது ஏமாத்திடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் என்ற நிலைக்கு இருப்பதனாலேயே நீ இப்படி நடந்து கொள்றாய். அதனால் பகமையை நீ என்ன செய் அழகான பகமையாக என்ன செஞ்சிரு அதாவது செஞ்சிரு அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி தொடர் கவிதை அதை கவிதைக்குரிய இடமல்ல எது விளையிட்டா கடைசியில் எது கிளிப்பிங் போட்டுட்டுருவோம் விளையிட்டா அதனால் அதை சொல்லிட்டு போகிறேன். இது வந்து இம்ரோல் கஷ்ட கவிதை. இந்த கவிதையில் உள்ள ஒரு நிலைமையை நீங்கள் இன்றைக்குள்ள கவிதையில் 90% பார்க்க மாட்டீங்க விளையிட்டா பைத்தியம் மாதிரி வெளிப்படுத்த அதில் இருக்குது. ஆபாசமான பகுதிகள் என்ற ஒரு பகுதி இருந்துச்சு அது பின்ன ஜாகிலிய கால கவிதைன்றதுனால நம்ம அதில் பெரிய ஒரு முன்மாதிரியும் எடுக்க தேவை. அதே மோல்ல காத்து சபில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் அந்தராவுடைய பகுதி. அந்தரா இவனு சத்தாதல் அபசியுடைய இவர் வந்து ஒரு போர் வீரராகிறார். அந்தரா வந்து ஒரு போர் வீரராகவும் அதே நேரம் ஒரு கவிஞராகவும் இருக்கிறார். அடிமையாக வந்தவர் சமுதாயத்தில் வந்து அடிமையாக இந்த சமுதாயத்துக்கு வந்தவர் அதாவது அடிமையாக சமுதாயத்துக்கு வந்தவரில் அடிமையாக பிறந்தவர் அந்த சமுதாயத்தில் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் அப்ஸ்கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இவருடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா உண்மையில் ஹுபுல் அஃபீஃபா தான் இருக்கும். எல்லாமே என்ன அதாவது அந்த தொடுகை அது இது என்ன எதுவுமே இருக்காது. அதுகளை படிக்கக்குள்ள தான் அவங்களுக்கு விளங்கும் என்னென்னா கவிதை அவனவன் சூழலில் இருந்து அவனவன் யோசிப்பாண்டு வாழ சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் கவிதை எழுதலுமா. இப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த கவிதையில யுனாதுனி ஃபிஸ்ஸில்மி எபின சபீபா வாய்ந்த சிதாமில் ஹைலி எபினல் அத்தாயிபி அழகான ஒரு தொடர் கவிதை. அதாவது யுனாதுனி ஃபிஸ்ஸில்மி எபின சபீபா அதாவது சமாதான நேரத்திலாம் என்னை கருப்பியின் மகனே அழைக்கிறாங்க. வாய்ந்த சிதாமில் ஹைல் குதிரைகள் மோதுகிற நேரத்தில் எபினல் அத்தாயிபி நல்லவன் பெற்ற பிள்ளையேன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா தேவை அவன் போர் வீரன் தானே அதனால் அவன் தேவை. அந்த நேரத்தில் அப்படி கூப்பிடுறாங்க வளவுலல் ஹவா காதல் இல்லை என்றால் அதாவது அந்த அபுஸ்கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் மீது அப்லான்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் ஒரு காதல் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அதனால் அவர் சொல்றார் வளவுலல் ஹவா இந்த காதல் மட்டும் இல்லை என்றால் மாதல்ல மிஸ்லீடி மிஸ்லீஹிம் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள் என்றுள்ள வீரத்துக்கு எனக்குள்ள கவிதையுடைய ஆற்றலுக்கு இது போன்றவர் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள் எதிலாட்டி காதல் இல்லை என்றால் வலா ஹதாத் உஸ்துல் ஃபலா லித்தாலிபி வெட்ட வழியில் தெரியக்கூடிய சிங்கங்கள் இந்த நரிகளுக்கு பணிந்திருக்காது அப்படின்னு ஒரு சொல்றாரு. வழக்கத்து தக்கருத்துக்கு வர்றிமாஹு நவாகிலும் யுத்தகலத்தில் அம்புகள் துளை தெரியும் வேளையிலும் நான் உன்னை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் என்றார். நினைச்சால் இந்த கவிதை இங்கே சொல்லலுமா சொல்லலாம். இப்போ இது கவிதை பாராட்டு காதலை பாராட்டம் வரல கவிதை பாராட்டம் வரல. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த காதலுடைய விளைவுகள் என்ன செய்யும் வழக்கத்து தக்கருத்தி வழக்கத்தை தக்கர் தூக்கி வர்றிமாகும் நவாகில் அம்புகள் துளைத்தெளியும் வேலையில் உன்னை என்ன செஞ்சுக்கிறேனா ஞாபகப்படுத்து. அம்புகள் துளைச்சிற வேலை ஞாபகப்படுத்துவாங்களா விளங்கிட்டா வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த போர் வீரம் அவன்கிட்ட எப்படி இருந்ததுன்றதையும் அவனுடைய இது இருந்ததே பார்க்குறோம். கடைசி வரைக்கும் அவனோட சேரல்ல கொல்லப்பட்டாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அந்த அப்படின்னு சர்தாது லப்சிடு இவருடைய கவிதை மிக முக்கியமான கவிதை. அப்போ அந்த கலாச்சாரத்துக்குரிய அந்த காதல் நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பயோக்கு ஏற்ப மாறும் கலாச்சாரத்துக்கு இப்போ காதலுடைய வரைவிலக்கணங்கள் செய்ய மாறும். எனவே தீர்ப்பு ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செய்யும் மாறும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அபுத்தைபல் முத்தநபி விளங்கிட்டா கவிஞர்களில் வந்து அபுத்தைபல் முத்தநபி வந்து என்னது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கவிஞர்கள் ஒருவர் அப்பாசிய என்னது சைஃபுத்தவுலாவுடைய இதுக்கு இருந்த கவிஞர் ஒருத்தர். இவர் வந்து காதலுக்கு விரோதமானவர் சரியா காதலுக்கு விரோதமாக தான் என்னது நிறைய எழுதிக்கிறாரு. போற இவரே காதலில் என்ன செய்து அவனை தள்ளி விட்டான் சரியா தள்ளி விட்ட பிறகும் காதலை பற்றியான சில கவிதைகளை சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்றார் அந்த காதலுடைய சப்ஜெக்ட்லாம். இப்போ இவருடைய நீங்கள் அதாவது செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லஸ்ஸை புயஃபாலு பி மா அன்திஃபா இலா
لسيف يفعل بي ما أنت فاعلة ولا لقاء الأعداء مثل لقياك நீ செய்யும் வேலையை வாள் கூட செய்வதில்லை என் எதிரிகள் சந்திப்பும் தரும் வேதனை விட உன் வேதனை அதிகமானது என்றார் இப்ப இப்படி ஒரு கவிதை வந்து காதலுக்கு தமிழ்ல எழுதேல் மட்டும் எழுதேல் மட்டும் எழுத கூட இல்ல சிந்தனை புள்ள பீச்சிலையும் விளங்கிட்டா அதாவது பூந்தோட்டத்துக்குள்ளையும் அந்த அதே போல என்ன இந்த இதுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதால சிந்தனை எல்லாம் பூ போலவும் என்னது காய் போலையும் கனி போலையும் இப்படித்தான் சிந்தனை எல்லாம் செய்ய ஓடிக்கின்றிருக்கும் அவர் என்ன சொல்றாரு நீ செய்யக்கூடிய வேலை என்னது அதாவது வாள்களும் செய்வதில்லை வேணுமெண்டா தமிழ்ல நம்ம இலக்கியங்கள்ல அந்த இதுல இதில் காட்டுல ஏதாவது யுத்தகலம் மாதிரி ஒரு படம் எடுத்தா வேணுமெண்டா அந்த காதல வாளோட சம்மந்தப்படுத்தி காட்டிக்கலாமே தவிர சாதாரணமான சிந்தனை போக்களை பாத்தீங்கன்னா வீரத்துக்கு சம்மந்த கோழைய வீரனுக்கு வீரனை கோழையாக்குமென்ற மாதிரியான சப்ஜெக்ட் தான் பார்க்கணும் நீ செய்யக்கூடிய வாளும் செய்வதோட பார்வை வந்து என்ன செய்ய தாக்குமுறை செய்து என்று சொல்ல வாளோட சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறாரு சொல்றாரு அப்போ இதே இப்ப இந்தியோட மென்டாலிட்டி நீ வால் மாறியா நான் வால் மாறியான்னு கேட்கற லெவலில் தான் என்ன செய்ய மிரிக்கும் உனக்கிட்டா வாழண்டா வெட்டி கிழிச்சு ரத்தத்தை வர வைக்கிறது தானே அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு நம்ம பார்க்கணும் அதே போல அசைஃபு ஃபில் ஹிந்தி லா துஷா மதாரிபு இது புதுசா இருந்த ஒரு கவிஞர் இதே மாதிரி ஒரு வார்த்தை அசைஃபு ஃபில் ஹிந்தி லா துஷா மதாரிபு ஹாலு வசைஃபு ஐநைக்கு ஃபில் ஹாலைனி பத்தாரு வாள்கள் உரையில் இருக்கின்ற பொழுது என்ன அதனுடைய அடிகளை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ் உரையில தான் இன்னைக்கு தாக்கமெல்லாம் இருக்காது ஆனா உன்னை கண் ரெண்டு டைம்லயும் என்ன செய்யுது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு கவிதை எழுதுறாரு இப்ப யோசனை என்ன வாழ் எதுல வருது வாழை பத்தி தான் அந்த கவிதை வருது இப்ப இதையே இவன் எப்படி வச்சிருக்கா கொலக்கேஸ்ல போற மாதிரி தான் இவன் செஞ்சுக்கிறான் அந்த கவிதைகளை வர்ணிக்கிறவன என்னை கொன்று விடாதே தள்ளி விடாதே விளங்கிட்டா இந்த மாதிரி லிஸ்ட்ல தான் இருக்கு அப்ப நான் இதை சொல்ல வரேன்னா கலாச்சாரத்துக்கேற்ப வார்த்தை பிரயோகங்களும் காதல் அணுகுமுறைகளும் மாறும் சில வார்த்தைகளை பார்க்குற டைமில் இது வந்து ஒரு கண்ணியமானது அப்படின்னு பிள ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்க கண்ணியமானது இந்த மாதிரி இருக்கு சிலதை பார்க்குற டைம்லேயே இது வந்து என்னது இவன் இது சைத்தானுடைய சபையில் இவன் உழுந்திக்கிறான் அப்படின்றத முழுசாக விளங்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் இதனுடைய பார்க்கும் அதே போல் கைசிபுடல் முழவா யார் லைலா மஜ்னு சொல்கிற அந்த இது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவிதை எடுத்தால் அதையும் ஹுப்புல் அஃபீஃபன் சொல்லுவாங்க அதாவது என்ன அது தொடுகையற்ற ஹராம் கலக்காத காதல் ஆனால் சிந்தனை போக்களும் பைத்தியத்தில் உச்சகட்டத்து பேச்சு அதனாலதான் அது பிரச்சனைன்றது உணர்வுடைய என்ன ஒரு ஒரு அழிவுடைய உச்சகட்டம் ஒரு நாள் ஒரு மனுஷன் தன்னை தானே அடிச்சு கொடுத்து இஸ்லாம் என்ன செய்யாது அங்கீகரிக்காது ஸோ பிராக்டிக்கலாக நான் வந்து என்ன செய்யல தொடல்ல பார்க்கல மகரம் இல்லாமல் இருக்கிறேன் ஆளால் ஆகிறாரு நீ மென்டலி பேத்துட்டியனா என்ன அதுக்குரிய இடம் ஒன்று இருக்கு உனக்கு எந்த அளவுல அதை லிமிட் பண்ணிக்கலாம்னு இடம் பண்ணிக்கும் அந்த சப்ஜெக்ட் நம்ம அதை சட்டங்களை பேசக்கூட அதை பேசுவோம் இவருக்காக தான் நடந்துச்சு கைசிமன் மூலவாக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சின்ன வயசுலேருந்து வளர்றாங்க அந்த ஈர்ப்போட என்னது இருக்கிறாங்க இருந்தவங்க வந்து திடீர்னு இவருடைய இது காரணமாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க அண்டையிலிருந்து இவருக்கு அந்த ஹுயாம் அந்த நிலைமை ஏற்படுது அவர் செய்தியில் ஒன்று சொல்லுவாங்கன்னா இவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வாப்பா வந்து மக்கா கூட்டிகிட்டு போகிறார் இவருடைய மனசிலிருந்து இந்த சிந்தனைகள்லாம் எடுத்து விடுறதுக்காக மக்கா கூட்டிகிட்டு போகிறார் அவர் பேர்த்து தவாப் செஞ்சு கவுத்தலோட தெரியப்படுத்தி அல்லாஹும் அல்லா துன்சீனி இதுக்கிற லைலான்றாரு லைலாவுடைய எண்ணத்தை எனக்கு மறக்கடிக்க செஞ்சிடாதே அல்லாண்டு எது அங்கே அங்கே கவுத்துள்ளால பேர்த்து அந்த துவா கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரியான நிலைமை என்ன செஞ்சிரு ஆகிருது ஏன்னா அலமுல் ஜவா அந்த வேதனையில இன்பம் காண்றது அதை நினைச்சு அரை ஒரு மனசுக்கு வேதனை வருது வேதனை அந்த இது வந்து நம்ம கிடைக்காது அப்படின்னு வந்துட்டா டக்குனு க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு அதேலா இல்லை அதுதான் அதுதான் வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி ஆகுறது மறுமை சிந்தனை இல்லாட்டி அல்லது மறுமையை பற்றி சரியான அந்த ஒரு ஈமான் இல்லாட்டி தான் அப்படி வளரும் மறுமையை பற்றி அதை கொண்டு வந்து போக எடுத்தவர் மறுமை என்று ஒன்றிருக்கிறது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் இவங்களை விட என்று சொல்கிற டைமில் அல்லாஹு தாலா சில வேலை எனக்கு இது ஒரு ஹலாலான முறையில் சொர்க்கத்திலே அல்லாஹ் இதை ஏற்படுத்துகிற நம்பிக்கணும் அடுத்த செகண்ட் இதை என்ன செஞ்சிடணும் வெளியே வர ட்ரை பண்ணணும் அவனுக்கு நம்ம உதவி செய்யணும் எனவே இங்கே நீ ஹலால் வடிவத்தில் இருக்கிறதுனால மட்டும் அது ஹலால் ஆகிறது இந்த காதல் உணர்வு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று இருக்குது அந்த லிமிட் என்ன இஸ்லாம் அதை என்ன சொல்லுதுன்னு அதை தாண்டுற டைம்ல அதை என்ன செஞ்சிடும் பிரச்சனைகளை போயிடும் இந்த பேசுறது இது மட்டுமல்ல பிரச்சனை இன்னும் சொல்ல போனா பேசுறது சில பரவாயில்ல இஸ்லாம் அனுமதிச்ச சில இடங்கள் இருக்கு நீ இப்படி பேசலாம் இப்படி பேசலாம் என்ன மாதிரி சொல்லலாம் அனுமதி அடிச்ச இடம் இருக்குது இதுதான் பிரச்சனை மெயின் பிரச்சனையே இதுதான் உள ரீதியாக அது பாதிக்க போற நிலைமை தான் பிரச்சனை அப்ப கைசிமன் மூலம் கூட உச்சகட்டத்தை சொல்லுவாங்கன்னா அது ஒரு பெருசா பொருத்தமான எடுக்கிறதுக்கு இல்லை அவர் ஒரு தடவை அதை பத்தி யோசனையில லைலா பத்தி யோசனையில அங்க இங்க எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறார் அங்கே போகிறது இங்கே போகிறது இப்படியே யோசனை அடிக்கிறாரு ஒரு குரூப் ஜமாத் நடத்திருக்கு தொழுக அதனால் முன்னால் போகிறாரு பின்னால் வராரு பாராரு பா தொழுகில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவரை பற்றி யோசனை என்ன ஹிந்த இவர் போகிறாரு வராரு ஒரே யோசனை சலாம் கொடுத்துன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு என்ன இது விளங்கிட்டா உன்னை லைலாவோட யோசனை வந்து உனக்கு இப்படி ஆகிட்டேன் அவர் கேட்குற என்னன்னு கேட்குறாரு தொழுதுட்டு இருந்தோம் நீங்கள் என்ன செய்யலை பா என்னது எங்களை பார்க்காம போயிட்டீங்க வல்லாஹி சல்லைத்தும் நீங்கள் தொழுட்டு இருந்தீங்களா நான் காணலை
والله لو كنتم تحبون الله كما احب ليلى ما رايتموني நீங்க வந்து அல்லாஹ் விரும்ப நான் லைலா விரும்பற மாதிரி நீங்க அல்லாஹ் விரும்பியதா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்கடா லைலா நீங்க வந்து அல்லாஹ் விரும்பற அதாவது அல்லாஹ் விரும்பற அளவுல என்னது நான் வந்து லைலா விரும்பற அளவுல நீங்க அல்லாஹ் விரும்பியதா நீங்க என்ன செஞ்சிக்க மாட்டீங்க லைலா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்க நீங்க வந்து அல்லாஹ் அப்படி விரும்பாதனால தான் என்னையும் கண்டிங்க நான் உங்களை காணலே அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த இதுல என்ன செய்யுது வருது அதோட அவருக்கு பதில் இல்லாம என்ன செஞ்சாரு அவர் இருந்தாருன்னு சொன்னேன் இவர்தான் மஹப்பத்தால இவர் தொழுகையை காணல இவங்க இந்த ஆளை பார்த்து பார்த்து விளக்கிட்டு அல்லாஹ் மறந்து என்ன இங்க இருந்ததை பாக்குறோம் அந்த பதில் வந்து ஒரு சுரத்துல் ஜவாபாக இருந்தாலும் அது சட்ட ரீதியாக அது எந்த அளவுல பொருத்தம் என்று இல்ல சரியா ஆனால் அது ஒரு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்படி மத்த விஷயத்துல இஹ்லாஸ்ல கவனம் இல்லாம இருக்கிறோம் எடுத்துக்க ஒரு ஆதாரம் மத்தபடி அது முழுசா எடுத்துக்கல ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இருந்து கொண்டு பிற செயல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க கவனிச்சுக்கிறாங்கடெல்லாம் வருது ஆனா அந்த கேள்வியில அவனுடைய அந்த பதில நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அதே போல அவனுடைய உச்சகட்டம் இருந்தாக எப்படி வருதுன்னு சொன்னா உதுவெடுத்து தொழுகைக்காக நின்றால் இல்லா எம்எம் து நஹ்வஹா நான் வந்து அவனை நோக்கித்தான் எனக்கு கிபிலா என்ன செய்கிறேன் முன்னோக்கி தொட பார்க்கிறேன் மமாபி இஷ்ராக் எனக்கு இணைவிப்பெல்லாம் எனக்கு இல்லை உள்ளத்துல ஆனா எனது இந்த 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 வேதனை இந்த சிந்தனை வந்து என்ன செய்யுதுன்னா எனக்கு அப்படி ஆகிருது அதாவது நான் கிபிலா நோக்கி தான் தொழுவேன் ஆனா எடுத்த எடுப்பிலேயே எடுத்தா அங்கதான் முசல்லா என்ன செய்யறது போடுற நிலைமையில என் சிந்தனை என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அப்படி என்று சொல்லி என்ன இவர் சொன்னதா வருது இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இதுக்கு மத்தியிலையும் ஒரு காதல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு பரவல அவனை கொஞ்சம் அந்த உள்ளத்தால காப்பாத்தி எடுத்தா மட்டும் போதும் என்றது அசிங்கம் ஒன்று என்ன செய்யல அதுல விளங்கல அவருடைய அந்த உணர்வுலேருந்து அவரை காப்பாத்தி எடுத்தா போதும் என்ற மாதிரி தான் அவருடைய அந்த சிந்தனை போக்கு என்ன செய்து வருது ஆனா இப்படியே நீங்க மாறி வந்து இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற வந்து அதாவது கேடுகட்ட நிலைமை எப்படி போயிட்டுன்னா அது படு மோசமான நிலைமை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால காதல் உணர்வு வந்து நான் சொன்ன இறுதி நிலை வந்து தபீத் இஸ்திபாத் அவனை வந்து அடிமை என்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட மாட்டே காரணம் என்னன்னா ஒரு ஹுப்புக்க அஷை உண்டை நீ விரும்புதல் யுமி வயுசிம் உன்னை குருடனாக்கும் உன்னை செவிடனாக்கும் உன்னை குருடனாக்கும் உன்னை செவிட உன்னை விரும்பிட்டா அக்தர் ஆன்மும் மண் அஹப்ப செய்யன் அக்தர் ஆன்மும் ஒன்றை ஒருவர் விரும்பினா அதிகமாக அதை பற்றி தான் பேசுவார் உட்கார்ந்தாலும் அதை பற்றி தான் பேசிக்கும் போனால் அதை பற்றி தான் பேசிக்கும் இந்த இதை பற்றி அதாவது இந்த லைலா மஜ்னு கைசிபின் மூலமாக சொல்லுவார் இன்னி ஒஹிப் இஸ்மஹா ஒமா அஷ்பஹ ஒமா வாஃபகு ஒமா அஷ்பஹு ஒமா யுதானிஹி அதாவது நான் அவளது பேரையும் விரும்புகிறேன் அவளது பேர் போன்ற பேரையும் விரும்புகிறேன் அவட பேருக்கு கிட்ட வர பேரையும் விரும்புகிறேன்றார் இதுதான் அவளோட விளைவு என்ன எல்லாமே விருப்பமாகி அவளுக்கு அவள்கிட்ட எழுத்தை கண்டா விருப்பமாகி அந்த எழுத்தை போட்டு சும்மா கோப்பி ஃபுல்லாக என்ன செஞ்சிருப்போம் எழுதி வச்சிருப்போம் ஃபோன் ஃபுல்லாக கிறுக்கிப்போம் வணங்கிட்டா ஏதாவது என்ன நோட் சீரீஸ் கிடைச்சா முதலாவது பேர் அதை தான் என்ன செய்யறது எழுதி பார்க்கறது அதுக்கு டிசைன் பண்ணுறது இது என்ன ஒரு விஷயத்துல போகிறது அதான் அவளுடைய பேரையும் விரும்புகிறேன் பேர் போன்றதையும் விரும்புகிறேன் பேருக்கு நெருக்கமானதையும் என்ன செய்யறேன் விரும்புகிறேன் அவன் சொல்கிற மாதிரி அது அந்த பேரை இன்னொருத்தர் உச்சரிச்சா ரோசம் வணங்கிட்டா இன்னொருத்தர் உச்சரிக்கப்பட நீ அந்த பேரை சொல்லக்கூடாது வணங்கிட்டா நான் மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த பேரை நான் சொல்லணும் வேற நீ என்ன செய்யக்கூடாது அந்த பேரை சொல்லக்கூடாது அந்த மாதிரி அளவுக்கு யாராவது அந்த குரலை அழுத்தமா அவளை கூப்பிட்டுட்டா இவருக்கு ஒரு பிரச்சனையாரு வணங்கிட்டா அது நான் மட்டும்தான் கூப்பிடணும் இதெல்லாம் வந்து அந்த காதலுடைய விளைவாக அதை ஏற்படுத்திட்டு வரும் பேர் எழுதுறது அந்த எழுத்துக்களை விரும்புறது பாருங்க எப்படி ஒரு ஒரு இதாக அந்த எழுத்துக்கள் இருக்கு வணங்கிட்டா ஒரு ஏபிசிடி எழுத்தி அந்த ஏபிசிடி எழுத்து என்ன செஞ்சிடறது விரும்புற எனக்கு தமிழிலே பிடித்த எழுத்துக்கள் வந்து ஆனா அவன் ஐயனான்றது விளங்கிட்டா அதுல வர அந்த எழுத்துக்களை விரும்புறது நேரம் அவளுக்கு பிடிச்ச நேரம் என்ன செய்யும் பிடிக்கும் இவனுக்கு அது வரைக்கும் அந்த நேரம் பிடிச்சிருக்காது முடிச்சதுல இருந்து அந்த நேரம் பிடிக்கும் ஊர்களில் அவள்கிட்ட ஊர் என்ன செய்யும் பிடிக்கும் பேர்களில் அவள்கிட்ட பேர் மாறி பிடிக்கும் அதே போல நிறங்கள்ல விருப்பங்கள்ல ஆடைகள்ல எல்லாம் அதான் பிடிக்கும் பேசுறது அவளோட மட்டும்தான் என்னது பேசுறதுக்கு பிடிக்கும் அவள் பேசுற ஒவ்வொன்றும் இவருக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும்டா அவள் கோபத்துல ஏசினாலும் பிடிக்கும் நீ ஏசுறது எனக்கு அவ்வளவு விருப்பம் வேலைக்கிட்டா நீ ஏசுறது வந்து எனக்கு விருப்பம் உனக்கு நான் வந்து நீ என்னமும் சொல்லலாம் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் என்னை வந்து அவ்வளவு நான் உனக்கு நேசிக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் விஷயம் விளங்காட்டி என்ன நடக்கும் அதாவது இந்த விஷயங்கள்ல என்னென்ன இருக்குது தெரியும் அது அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் விளங்கினவனா இருந்தா ரெண்டு பேருக்கு இடையில இதெல்லாம் பேசினாலும் ஒரு நிதானம் ஒன்று இருக்கு இந்த நிதானம் இல்லாதால நீ ஏசு உன்னுடைய ஏச்சில நான் சந்தோஷம் அடைகிறேன்டா துல் வல உள்ள லவா மாதல்ல மிஸ்லீனு மிஸ்லீம் இந்த துல் ஒன்று அவனுக்கு ஏற்படும் அல்லாவுடைய இபாதத்துடைய இபாதத்துக்குரிய வரைவிலக்கணத்துல உண்டா சொல்லுவாங்க துல் கீழ்நிலை அடைதல் சுஜூதுல விலல் சுஜூதுல
விலல் இந்த துள்ளு இன்கிசார் உளமுடையது தெரியும். அப்ப அந்த அந்த பெண்ணுடைய எல்லாமே பிடிக்கும் சொன்னா பாருங்களேன், ஏசுறது பிடிக்கும் அது உச்சகட்டமா இல்ல. ஏசுறன்னு சொன்னா நீ அறிவு கட்டவனே ஏசுறானே, நீ அறிவு கட்டவனுக்கு அந்த மூளை இல்லாத இல்லைனா இவனுக்கு எப்படி அதை நினைப்பான்னு சொன்னா, என்னை வழிகாட்டுறாள் இவள், இவள் வந்து என்னைய விருப்பத்தின் காரணமாக வழிகாட்டுறாள், என்னைய ஆசையின் காரணமாக என்ன செய்யறாள், இவள் வழிகாட்டுறாள் அப்படின்னு அந்த அவனுடைய ஏச்சல்லாம் அது மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று அவள் கேட்டுட்டாள் வைங்களே, இவன் வீட்டு டீடைம் விற்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், தயங்க மாட்டான், எதையாவது எடுத்து எதையாவது கொண்டு வந்து வாங்கி கொண்டு போடுறதுல தரும். அதனால தான் நிறைய பேர் வந்து என்னது பிரேக்கப், பிரேக்கப்பில் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், இல்லை காதல் முடிச்சுட்டேன் என் இவெல்லாம் என்ன செஞ்சுட்டாள், எடுத்து 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 பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டா அதுதான் முதலாக வெளியே வரும், எக்ஸ்பென்சஸ் தான் என்ன செய்யும் முதலாக வெளியே வரும். கண்ட இதுக்கெல்லாம் அவள் போகிற ரோட் விருப்பமாக்கி தூரமாகிந்தாலும் சரி, நினைக்கிட்டா இந்த ரோடால் போனால் ஒரு ஒரு மந்தியாரத்தில் போய் சேர்ந்துடலாம், அவள் போகிற ரோடு மூணு மந்தியாரம் ஆகிக்கும், அதுக்கு அந்த ரோடால் என்ன செய்வான் அந்த சுத்தி போவா, அந்த ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்காக வெயிட் பண்ணி கேட்டுருப்பா. இதுனா பைத்தியமா இல்லையா, அதான் ஹுயாம் விளங்கிட்டா. இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு மூமின் வந்து சேருவானு கேட்டால் சேர இயலாது, ஒரு மூமின் ஒரு மூமின் சேர இயலாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவனுக்கு வந்தாலும் அது அவன் எப்படி இஸ்லாமிய எல்லைக்குள்ள லிமிட் பண்ணி கொள்வான்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு போறது வந்து அவனுடைய கல்பு அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு இன்ஃபிதா முழுமையாக திறந்து கொடுத்துட்டான்னு அர்த்தம். அவள் நினைச்சத்தை எழுதலாம், நினைச்சத்தை அழிக்கலாம், நினைச்சத்தை வரலாம். உது எடுத்துக்கிட்டு தொழுகிறதுக்கு நிற்கிறான் வைங்களே, அப்போ போன் ஒரு கோல் வந்துச்சுன்னா உனக்கு தொலையலமானு பாரு, உனக்கு தொலையலாதுன்னா நீ வந்து என்னது துள் சரியா, உன்னை தொழுது கல்பெல்லாம் அங்கே தான் தடுமாறுதுன்னா நீ துள்ளிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஃபோன் சாதாரண ஒரு மிஸ் கோல் யார்ட கோலனே தெரியாது வைங்களே, யார்ட கோலனே உனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து தக்பீர் கட்டின உழுவெடுத்துட்டு நிற்கிற ஒரு கோல் வருது, உனக்கு துட்டி துட்டி என்று துடிச்சு அங்கே போய் நீ பெறலையாண்டா, உன்னோட பிரச்சனை வந்து என்னது உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் கண்ட்ரோல் நீங்கள் நினைஞ்சாலும் நீ உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் பார்த்து என்ன செய்யறதுன்னா, ஒரு நாள் பேசலைன்னு வைங்களே, ஒரு நாள் பேசலை, அந்த ஒரு நாள் பேசாமல் பேசிட்டா அதோட என்னது எனக்கு உலகமே அழிஞ்சது போல இருந்துச்சு, ஏன்னா நினச்சி பார்க்கவே கஷ்டமாக, நீ நான் இப்போ இந்த ஒரு நாளே நாள் இப்படி ஈக்கலாண்டா, நீ இல்லாமல் என்னை வாழ்க்கை எப்படி தான் போகுமோ தெரியாண்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு என்ன செய்யறது அங்கே கொட்டுறது கொட்டு. அதாவது இந்த ஒரு நாள் அவனால் இருக்கிறானால் அவ்வளோ வேதனை. இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாண்டா, ஜுனூதி இப்லீஸ் அஜ்மயின் மாதிரி வினைட்டா, பாட்டுகள் அதுக்கேற்ற மாதிரி வரும் வினைட்டா. இந்த பாட்டு சுபஹானல்லா, இந்த பாடல் செய்கிற அநியாயமிக்கு தானே, அவன் என்ன நினைக்கிறான்டா ஒரு பாட்டை கேட்குறது, ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு என்னது இந்த வானங்கள் பூமியில் ஏதாவது ஒன்று வரும் வைங்களே, ஒரு பாட்டை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு கீழே விழுந்துடுது, விழுந்துட்டு எனக்கே எழுதின மாதிரி கண்ணதாசன் நமக்கே மூமேத்தா எழுதின மாதிரி நமக்கே வைரமுத்து எழுதின மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நமக்காக எழுதப்பட்ட கவிதை என்று அதை திருப்பி 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 கேட்டு அவளுக்கு ஒரு அனுப்பிடுவோம். இந்த துன் இந்த வரியை கேட்டுவார் வணங்கிட்டா, இந்த வரியை கேட்டால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த லிங்க்கு அவர் அது மாதிரி எழுதின மாதிரி இருக்கேன்னு சொல்லி பைத்தியம் தானே, பைத்தியத்தில் உச்சகட்டத்தில் அந்த லிங்க் என்னன்னு அது அந்த பாட்டை ரசிக்கிறது, இது விளைவு, இதுதான் விளைவு. இதுக்கு நம்ம காதல் கூடுமானே இப்படி பத்துவா கொடுக்குறது வச்சு பாரு சரியா. இந்த விளைவின் காரணமாக அந்த பாட்டு இவர் ஹெட்ஃபோன் அடிச்சுக்கிறது, பாட்டை கேட்கறது, இவர் போகிற இடமெல்லாம் உலகமே இவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு, ஒத்தரும் பார்த்துக்கிறார் சரியா. இவர் ரோட்டில் போகிறது யோசிக்கிறது, கண்ணால் கண்ணீர் வடிக்கிறது, ஒரு விதமான பிரமிப்பு, இரத்த நாளங்கள் எல்லாம் என்னது ஒரு ஒரு உணர்வு சரியா. போகிறது தூங்கினாலும் தனியை சிரிச்சுக்கிறது, தனியை அழுதுகிறது, விளங்கிட்டா ஒரு விதமான ஒரு ஒரு பிரமை, பிரமையிலேயே காலம் போகிறது, எதை எடுத்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே தான் ஆகிறது. இப்போ இந்த காலம் என்ன, ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மனுஷவனை மற்றவனை கொள்றது ஸ்டேட்டஸ் போட்டு சரியா, அப்படி எப்படின்னு அல்லாஹு தாலா நீ லட்சியம் வைத்த உண்டை உனக்கு தராமல் இருக்க மாட்டான், இருக்கட்டு நீ அதை எங்களுக்கு போடுற சரியா, என்னப்போ ஜிஹாது காலத்தில் இருக்கிற மாதிரியும் விளையிட்டா யுத்த வெற்றிக்கு மாதிரியும் ஒரு ஸ்டேட்டஸை போடுற, பார்க்குற அவனுக்கு எல்லாம் தெரியும், விளை மற்றவனுக்கு எல்லாம் தெரியும், மற்றவன்லாம் கூட்டாளி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்மா நக்கல் அடிப்பானு, டே உசுரை வாங்காதான்னு என்னது அவனுக்கு அவனுக்கு அனுப்புற சரி, ஏண்ட வேதனை உனக்கு தெரியாதா, இந்த கல்புக்குள்ளே வந்தால் தான் உனக்கு தெரியும் என்று அவனுக்கு ஒரு இது பேசி இருந்து தொலைஞ்சிட்டு போன அவன் என்ன செஞ்சிடறான் பேத்துறான். இப்படியான ஒரு நிலைமையில இவனுக்கு இருந்தேன்னு சொன்னா நோய் வரும் மருந்து எடுக்க மாட்டான், ஏன்னா அங்க போனா பேசுறதுக்கு டைம் இல்லையு, அந்த நோயிலே காஞ்சி காஞ்சி காஞ்சிக்கிற தூக்கம் இல்லை. எப்படிப்பட்ட இதுக்குத்தான் அந்த ஹுயாமண்ட பாதிப்பு, சாப்பாடு சாப்பாடு டேஸ்ட் இல்லாம பேத்துறது, இவன் வந்து பக்கத்தில் உள்ள அந்தந்த சாப்பாடெல்லாம் தின்னுட்டிப்பான் சரியா, இவன் அதே சாப்பாடை பார்த்துட்டு இப்படி தின்றீங்கன்னு இவன் கேட்குறான் சரியா, உனக்கு பைத்தியமான எனக்கு பைத்தியமான அவன் சொல்கிற லெவலில் தான் அவைக்கிறான், நீ எப்படிடா இதை தின்றாய் அப்படின்ட்டு, ஏன்னா அவன் உள்ளம் வந்து அதை சாப்பாடு டேஸ்ட் அந்த சுரப்பியை க்ளோஸ் பண்ணிடும் பக்கத்தில், இவன் அவன் ஆடப்பாட்டை தின்று போயிடான், எல்லாம் நம்மளுக்கு நிம்மதியாக வச்சுக்கா உட நிலப்பை அது அப்படி அவன் கலையா முடிச்சிக்கான், பக்கத்தில் உடனே கல்யாணம் முடிச்சு புள்ள பேத்து நிம்மதியாகிறான், இவர் காதல் தான் காதல்ல இவர் நிலைமை இது, அவன் எதோ கல்யாணம் முடிச்சு புள்ள பேத்து சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான், இதுதான் இதுக்கு லட்சியம் என்று சொல்றவன் அவன் அந்த நிலைமையில இருக்கிறான், சாப்பாடு இல்லை போனா அவன் என்ன நினைக்கிறான்டா,
இவனுக்கெல்லாம் சென்ஸ் இல்லாதவனுக்கு இதா இதை பத்தியான உணர்வுலாம் இவனுக்கு என்ன தெரியும், எனக்குள்ள நான் அடையக்கூடிய இன்பம் இறைவன் தான். இதை போய் தான் அவள்கிட்ட ஷேர் பண்றது. என்ன உனக்கு தெரியுமா, இன்றைக்கு போனேன் என்ன சாப்பாடெல்லாம் தெரியுமா, ஒரு துடி எனக்கு வாயில வைக்கலாம் இருக்கு அப்படி என்று. நீ தின்ற அந்த பிரெட் தான் என் தலையில இருந்துச்சு வணங்கிட்டா, நீ தின்ற அந்த ட்ரிங்க்ஸ் தான் என் தலையில இருந்துச்சு, அந்த டீ தான் இந்த தலை நடக்குதா இல்லையா. நான் ஏன் இதை இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனைக்காக நீங்கள் தீர்ப்பு கேட்குறீங்க. ஹரா உங்களுக்கே தெரியாதா இது சரியா, காதலிப்பது ஆளாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு ஏதாவது இது சொல்லப்போனால் என்ன பண்ண தீர்ப்பே கேட்க தேவையில்லாம் சரியா. சில சிலர் இந்த சொல்லிக்கிறாங்கன்னா இது மென்டலுடைய நிலைமை, இந்த டைமில் செய்கிற பாவங்கள் அல்லது எழுதப்பட மாட்டாதுட்டு சிலர் அதாவது விமர்சிக்கிறதுக்காக எழுதிக்கிறாங்க. ஏன்னா பைத்தியமாயினா என்ன, யூர்ஃபாவ் அல் கலவு அன்பு அவனை விட்டு உயர்த்தப்பட்டு விடுமே. இந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே மென்டல் நிலைமையில தான் இருக்குது. நீ உட திருமணமும் செல்லாது, உன சாட்சியும் செல்லாது, உன பேச்சு ஒன்றுமே செல்லாத நிலைமையில் இருக்கிறான். இது வந்து இப்போ நாம் பேசுகிற சந்தர்ப்பத்தில் சில வேளை அவங்க வந்து நம்ம இதை விளங்காம இல்லை, இது வந்து பைத்தியத்தில் உச்சகட்டம் தான் சந்தேகமே இல்லை, உங்களால் முடிஞ்சால் அதுலேருந்து வெளியாகி ஒரு நாள் ரிலாக்ஸ் ஆகிருக்கு பாப்போம். ரிலாக்ஸ் ஆகிருக்க இயலாது, வேலை செய்யலை, அது செய்யலாது, வேலையில் இருந்துட்டு ஃபோனை ஒன் பண்ணி வச்சுட்டு பேசி பேசிக்கிறான். அவங்களும் வேலை செய்கிறாங்களா, இவரும் வேலை செய்கிறாங்களா, ரெண்டு பேரும் வேலை என்ன பேசிட்டேன் முடியவங்களே போகிறது, வீட்டுக்கு போலேயும் பேச்சு படுத்துட்டு எழுமினாலும் அதுதான் வினங்கிட்டா. இந்த தூங்க இயலா ஏன்னா தூங்கினா பேசலாம் போய் திரும்பிட்டு ஒரு நிலைமை. கனவுலாம் நீ தான்ன்றது வினங்கிட்டா, கனவுலாம் இது வந்து அவன் சும்மா சொல்கிறதும் இல்லை. இப்போ ஏமாத்துறதுக்கு நடித்து காதல் பண்ணுற சும்மா சொல்லலாம், உண்மையாக காதலில் வலிச்சவனு தூக்கம் போகுதில்லை. அவள் உருண்டு பிறண்டு அதே யோசனையில் தான் என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த சிந்தனை விழிச்சாவே அந்த பேரில் தான் என்னது, அதாவது அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்துவாயா போல பிஸ்மி அந்த பேரில் சொல்லி எனது அமுத்துவாகியான லெவலுக்கு இவன் மாறிடுறான். அதனால தான் இது ஜுனூன், இது ஹுயாம், இந்த நிலைமை குறிப்பாக இந்த பாடல்கள் செய்கிற அட்டகாசம் இதில் இதால் பாடல்களை கேட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிண்டு விளங்கிட்டா அவனை சோகமாக காட்டுறதுக்காக நீ பட்டனை திறந்து விட்டு முடியேட்டு தாடியெல்லாம் என்னது வளர்த்துக்கண்டு ஒரு கவலை நிற்கிற மாதிரி எல்லாம் நீட்டாலாம் நிற்கிறது இல்லை வேணாங்கடா, ஒரு ஒரு விதமாக தெரிகிறது. அதை ஃபோட்டோ அடித்து அவளுக்கு அனுப்பிவிடுது, என்ன நிலைமையை பாரு அப்படின்னு சரியா. அவளை ஆயிரம் இல்லை சில வேலை அவளும் உண்மையாக விரும்பிட்டார்னா ஓகே, அவள் உண்மையாக விரும்பலைன்னு வைக்கல அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று காட்டிட்டு அவள் என்ன செஞ்சுவாள், என்னது ஏதாவது கவலையாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு பேத்துட்டே இப்பாள். இந்த நிலைமை வந்து ஆண்களுக்கு வாரது வந்து இவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றத நினச்சி பாரு, இது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு நினச்சி பாருங்க. பாடல் வழியாக அதாவது தன்னை அழிச்சு கொண்டவங்க தனியாக சும்மா இருந்திருப்பான், ஒரு காதல் வாய்ப்பட்டு சும்மா இருந்திருப்பான், ரூம் போட்டு ஒரு பாட்டை கேட்டுவான், அது மண்டைக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் அப்படியே கால்புள்ள போய் இதாகி கண்ணீர் வட்டிச்சு அழுது துட்டிச்சு பிரண்டு வர்றது விளங்கிட்டான். நினச்சி என்னத்துக்கு அழுகிறான் அவனுக்கு தெரியா, அந்த காதல் வேதனை வலி அந்த உள்ளத்தால் அழிச்சு அழிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சுக்கன்னா அந்த கண் வீக்கத்தை உலகத்துக்கு காட்டி தெரியுது விளங்கிட்டா. நான் எப்படி பார்த்தேன் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படி காதல் வலி இந்த பாடல் செய்கிற வேலை. பாடல் நீங்கள் நினைச்சிருப்பா பாடல் வந்து ஒத்துவிட மாட்டேன், இருக்கிற கவலை டபுள் ஆக்குறது, மனசை வீக் ஆகுறது, விரக்தி ஆக்குறது. உண்மையிலேயே காதலிக்கிறவன் சரியான சக்ஸஸ் அடையணும் கூட பாடல் கேட்கக்கூடாது, சரியான சக்ஸஸ் உண்மையிலே அவன் அடையணும் கூட பாடல் கேட்கக்கூடாது. ஏன்னா இவன் அவனை கல்வி இன்கிசாராக்கும், துண்டு துண்டாக்கும். இது பாடல் கேட்காம இருந்து தைரியத்தை தரும், இது எப்படி இறங்கணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரோட பேசணும், எப்படி செய்யணும், ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொண்டு வந்துருக்கும். பாடல் கேட்க உடைஞ்சி விரக்தி ஆகி விளங்கிட்டா இந்த என்னது மறுஜம்மத்தில் நம்ம சந்திப்போம் மண்டையெல்லாம் கேட்டு வானங்கள் பூமி உடைஞ்சால் இந்த காதல் உடையாதுன்னு போய் போயா யோசிச்சு விளங்கிட்டா இந்த சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கிறது பாடலால். அதே போல் கவிதைகள் விளங்கிட்டா இந்த கவிதைகளால் இது வர ஆரம்பிக்கும். இப்படி இருந்தவன் அடுத்த பகுதினா ரோசம், இந்த காதல். இப்போ நான் இது சொன்னது வந்து அவளை பற்றிய எண்ணம் என்னத்துடைய விளைவு, இன்னொன்று என்னது ரோசம். இந்த ரோசம் எதனுடைய விளைவுனா கவனத்துடைய விளைவு, எத்திமாம்ட விளைவு. இந்த காதல் காதலிக்கிற டைம்ல உண்மையாக காதலிச்சு கொள்றவங்க எடுக்கிற அந்த கவனமிகி தானே அவளை அழிச்சு அவட அந்த உணர்வே அனுசரிச்சிடும் அழிச்சிடும். ஏண்டா ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணணும், ஒவ்வொன்றும் பக்காவாக அப்டேட் பண்ணணும், பப்ளிக்காக அப்டேட் பண்ண விட தனியாக அப்டேட் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணால் ரோசம் அப்டேட் பண்ணப்படும், அது வேற விஷயம் சரியா. இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணால் ரோசம் அங்கேயே போட்டீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு போடாமல் அங்கேயே போட்டேன், எது எனக்கு ஃபஸ்ட்டு போடாமல் அங்கேயே போட்டேன். சரி ஒரு நாள் இவருக்கு ஃபஸ்ட்டுக்கு போட்டால் அங்கே போட்டேன், அங்கே ஏன் போட்டேன், இப்போ ஃபஸ்ட்டு இல்லை அங்கேயும் போட்டேன், அங்கே போட வேண்டிய அவசியமே இல்லை சரியா. அப்போது நான் வெறும் சாப்பாடு தான் போட்டேன், நீ செய்கிற சாப்பாட்டை இன்னொருத்தன் பார்க்குறது எனக்கு பிடிக்காது, ரோசத்தில் விளைவு சரியா. எத்திமாம் கவனம், இந்த ரோசம் வந்து வந்து எந்த நிலைமைக்கு ஆளாயிருமா, இந்த கவனம் வந்து என்ன ஆளாயிருமுண்டா, விட்டிஞ்சோடனே மெசேஜ் வந்திருக்கணும், இது பார்க்க விளையாடு என்ன லைவ் இந்த லைனுக்கு வந்திக்கிறாய் லாஸ்ட் சீன் இப்படி காட்டுது ஒரு ஹாய் நீ போட்டில்லை அப்படின்னு, அதுக்கு ஒரு அவர் சண்டை, அதுக்கு ஒரு அவர் ஏ நீ ஹாய் போடலைன்னு ஒரு அவர் சண்டை, இல்லை நான் அது செஞ்சேன் இல்லை
எனக்கு வந்து நீ மனசை உடைக்கிறாய், நான் நீ என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொடுறாள், இந்த வேதனையை புரியவே இயல வகைதா, இந்த வேதனையை புரிஞ்சு வாழ இயலாது, இனி என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொள்றாள் என்று அவளும் இவனை விரும்புறதா வைக்கும். ஆனா இந்த விருப்பம் அவளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கொள்ளும், அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் போக்குள்ள இது செட்டே ஆகாத நம்ம உண்மை, அது ரோசம் கூட உள்ள தடமாறுவான், சாரி அது ஓகே இப்ப நான் செஞ்ச சோரி நான் இப்போ அப்படி செய்ய மாட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் அடுத்தது காலையில 7 மணிக்கு என்ன நீ வந்து சாப்பாடு சாப்பிட்டியா ஒரு மெசேஜ், இவர் பதில் இல்லை, 5 நிமிஷம் பாக்குறது ப்ளூ விழுந்திருக்கி ப்ளூ டீ கொடுத்திருக்கி பதில் இல்லை, ஆட்சர் கஷ்டன் மார்க், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஷ்டமா 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 போட்டு போட்டு திறந்து பார்த்தா இன்னால் இல்லா இவன்னராஜன் வர்றது சரியா, அவ்வளோ கொஸ்டின் மார்க், என்ன செய்யணும் நான் இப்படித்தான் ஒரு என்ன சின்னொரு வேலையில் இருந்து உனக்கு வேலை முக்கியம் நான் முக்கியமா சரியா, உனக்கு வேலை முக்கியமா நான் முக்கியமா அப்படின்றது இல்லை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், ஆனால் இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செஞ்சது எனக்கு நடந்தது, இது ஒரு பதில் போடுறதுல என்ன ஒரு ஒன் வேர்ட் ஓ சாப்பிட்டேன்னு போடுறதுல எனக்கு, அப்போ என்னத்துக்கு டபுள் டிக் பார்க்க இங்கே வாருது சரியா, அப்போ என்னை விட இன்னொருத்தரோ இன்னொரு குடும்பத்தை சந்தேகப்படுறதுல இன்னொரு குடும்பத்தில் யாரே ஒருத்தரும் உனக்கு முக்கியத்துவமாக இருக்கு, எனக்கு பதில் சொல்லணும் அதை நினச்சா எனக்கு வேதனையாகி, ஏன்னா எனக்கு நெஞ்சால தாங்கவே இல்லாமல் இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவனை கொண்டு போவான், ஆனால் அவன்ட வழி அவனுக்கு இன்பமாக விரைக்கும், இதை மற்றவன்ட்ட சொன்னால் கேட்குறல்லன்றது அவனுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. இப்படி ட்ரெஸ் ஏதாவது ஒரு புதிய ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் இவருக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடணும் மனைக்கிட்டா, அல்லது ஏதாவது ஒன்று நடந்த ஃபோட்டோ வந்துடணும், அன்றைக்கு ஃபுல்லாக ஒரு மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லையண்டா, தற்கொலை தான் இருக்குது, தற்கொலை நிலமையில் இருப்பார், நீ என்னைய வந்து உசுரோட கொலை செஞ்சிட்டா மெசேஜ் வரும். அப்போ அவளுக்கு என்ன விஷயம் தெரியாது, என்னதான் காலை சாப்பாடு அப்டேட் பண்ணேன் உடுப்பு அப்டேட் பண்ண எல்லாம் செஞ்சோம் என்னத்தை உசுரோட கொலை செஞ்சுட்டாரு தெரியா, அவளுக்கு தெரியா எதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு, அப்போ அது கூட உனக்கு விளங்கலை, என்ற வலி கூட உனக்கு விளங்கலை, நான் பட்ட வேதனை கூட உனக்கு என்ன அப்போ விளங்கலை, இல்லை அது என்ன காதல் புதுசன் வைங்களே என்னத்தை நீங்கள் சொல்ல வரீங்கன்னு, இதுக்கு பிறகு பேசினேன் வேலை இல்லை, ஏன்னா என்னை வழியை புரிஞ்சு கொண்ட நிலைமையில் என்னத்தை வழியை நாங்கள் விளங்காமல் அப்புறம் கடைசியில் அவள் டென்ஷன் ஆகிட்டானுங்களேன், இப்படி எல்லாம் செஞ்சால் எனக்கு என்ன செய்யலாது, இது கண்டினியூ பண்ணல எனக்கு என்ன விளங்கலன்னு, சரி ஓகே பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாளில் முடிச்சு மறுபடி பைத்தியம் விடாதே விளையிட்டா, அடுத்த நாள் காலையில் ஐ எம் வெரி சாரி சரியா, எனக்கு நீ இல்லாமல் எனக்கு இருக்க இயலாது, ஒன் நீ இல்லாமல் எனக்கு வாழ இயலாது, அடுத்த மெசேஜ் அப்போது அப்போ அந்த அங்கிருந்து பதில் வராது, நான் இவ்வளோ கெஞ்சியும் கூட உனக்கு என்ன இன்னும் ஒரு இறக்க மட்டும் வரலை, அப்படி நீ பொய்க்காதல் தானான்னு மறைச்சாண்டேன், அங்கே பதில் வர புதி பாரு சரி பொறுமை இல்லை, இது இதை வந்து நான் வந்து இதுக்கு மேலே எனக்கு வர்ணிக்கே இல்லாது, ஆனால் ஒரு அளவில் இதை சொல்லணும் எடுத்துக்கான சொன்னேன், இந்த சோதனையில் இல்லைன்னு வைங்களே அடுத்தது சோபப்பாட்டுக்கு பேத்துறது யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்திக்க விருப்பமே இல்லை, அந்த டைமில் எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அடித்தாலும் இல்லை ரூமுக்குள்ளே ஆகிக்கிறான் ரூமுக்குள்ளே தான் ஆகிக்கிறான் வரான் இல்லை என்னென்னு செயல் விளங்கலை ரூமுக்குள்ளே தான் அப்படியே முகம் குப்புற படுத்துக்கிட்டு அழுகைக்கு மேலே அழுகைக்கு மேலே கண்ணீர் மேலே கண்ணீரை ஒரு அர்த்தமே இல்லாது, எந்த ஒரு நியாயமும் இருக்காது, அவனோட வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு போகும், அவனோட வாழ்க்கை என்ன அழிஞ்சுக்கிட்டு போகும், ஆரோக்கியம் மாறிக்கிட்டு போகும், இப்படியே இருந்த ஒத்தேன் இந்த ரோசத்துல உச்சகட்டம் வெளியே எங்கேயாவது யாராவது ஒரு கூட்டாளி புள்ளி இப்ப இவர் கவலை அளிக்கிறாரு, கூட்டாளி புள்ளியோட பொம்பளை புள்ளியோட அவள் சிரிச்சு கண்டிக்கிற ஒரு போட்டோ ஒன்று கண்டாருவீங்களே, நான் இங்க வேதனையில துட்டிச்சு கண்டிக்கிறேன் நீ அங்க சிரிச்சு கண்டிக்கிறாய், அப்ப ஒரு கொஞ்சமாவது ஒரு என்னைய பத்தியான ஒரு இரக்கம் உன்னோட உள்ளத்துல இல்லையா அப்படின்னு அவ கன்வின்ஸ் பண்ணுவான், என்ன நான் அந்த புள்ளியோட நான் இப்படி அழுதுட்டாய்க்கு அப்படின்னு ஓ அறப்படிப்பு வேறு இல்லை, அப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் என் அந்த உணர்வுகளை நீங்கள் பரிமாறிக்கொள்கிற முறைகளை பாருங்க பாப்போம், இவனே என்னென்னு சொல்ல மாட்டான் அவளே என்னென்னு விளங்கப்படுத்த மாட்டான் சண்டை சண்டையாக பேத்துட்டீங்க, அதுலலாம் யாரோ திடீர்னு என்டர் ஆகினாண்டா நம்ம மென்டலாகிற நிலைமையில தான் அந்த முழு கன்வர்சேஷன் இருக்கும், இதெல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது கல்யாணம் பிடிச்ச ஒரு வாய்ஸ் பேசுறது இந்த டோட்டல் பைத்தியத்தையும் சரியா காலா காலத்துக்கு அழிச்சது விடாமல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ யோசிச்சு பாருங்க உச்சகட்டம் அவள்கிட்ட அதாவது கண்ட கலிசர குப்பை எல்லாத்தையும் எல்லாம் சேவ் பண்ணி ஃபைல் பண்ணி எல்லாம் வச்சேன்னு கலையை முடிச்ச போல மீட்டி பார்த்துருந்தா, இது ஒரு வைத்தியம் வேற, இதுல வேற மீட்டி பார்க்கணுமா, அப்போ மீட்டின பிறகு சண்டை வரதுக்கு அதை வச்சுக்க மீட்டி பார்க்கல கடைசியில ஸ்கிரீன்ஷாட் 2 மாசம் என்ன நீங்க எழுதினதுதான் என்ன பேச்சு பேசிக்கிறீங்க பாருங்க, விளங்கிட்டா உசுரே விளங்கிட்டா நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் விளங்கிட்டா நீ பௌர்ணமி போல அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி போட்டுருக்கேன், இப்படித்தான் ஒரு டெலி கணவன் மாதிரி எந்த நிலைமைக்கு மாறுவாங்கடா கல்யாணம் பிடிச்ச குறவு அந்த சென்ஸ் இப்படி இருந்தவர்கள் கூட அந்த சென்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடுது, இப்படி தான் ஒரு ஒய்ஃப் வந்து அனுப்பிக்கிறா ஒரு ஹஸ்பண்டுக்கு, ஹஸ்பண்ட் இல்லை போடங்க ஊர்லேருந்து போயிட்டா காதலிச்சு முடிச்சவங்க நீங்கள் இல்லாமல் வீடு இருட்டுது, ஒரு நேரத்துக்கு பிறகு பார்த்தா வீட்டை யாரோ கதவை தட்டுறாங்களா, பார்த்தா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செய்கிறவன் வந்தீங்க
சரியா கரண்ட் கரண்ட் ஓடுட்ல யார் அனுப்பினாட்ட உங்க ஹஸ்பண்ட் அனுப்பி ஊடு இருட்டாமனு சொல்லி அனுப்பினாருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுல போட்டிக்கிறான் கீழே பிலா மசாயிர் எந்த உணர்வுமே இல்லாத கணவர்கள் போட்டிக்கிறான். அவன் அதை விளக்கல, அவன் என்ன உண்மையிலே வீட்டுல கரண்ட் இல்ல நினைச்சு அவன் அனுப்பி விட்டா வேணும் அனுப்பலவே இவ நீங்க இல்லாம ஊடு இருட்டாயிங்கன்னு சொன்னோடனே அவன் நினைச்ச வீட்டுல கரண்ட் இல்ல இங்கிட்டு எலக்ட்ரிக் வேலை செய்யறவன அனுப்பிட்டான். அப்ப இதை யோசிச்சு பாருங்கடா. அப்ப கலி அதுக்கு முன்னால இவன் என்ன சொன்னாலும் கரண்டே இல்லை என்றாலும் கூட அவன் என்ன விளங்கிப்பானா காதல் டைம்ல இதைத்தான் விளங்கிப்பான். இது கல்யாணம் முடிச்ச வரும் வேற என்ன வீட்டுல கரண்ட் இல்லை அனுப்பி விட்டாரு. சரி, இப்போ இந்த செய்தி என்ன செய்து அதாவது நான் பாக்குறேன் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போறோம் இப்படி பேசினவே ரோச இப்ப இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் முடிச்சேன். சரி, அப்புறம் அதான் சண்டையெல்லாம் தொடர்ந்து நீங்க எனக்கு இந்த இந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இவனு மறந்து பேசுவோம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணு கல்யாணம் முடிக்க முந்தி இந்த ஐஸ்கிரீம் காம உசுர விட்டு அணைஞ்சிப்பா அவள் கேட்டாண்டு. சரியா, அதே ஐஸ்கிரீம் போட்டோ இவனுக்கு மறந்தே பேத்துரும். சரியா, இதுக்கு பேர் வந்து இதான் அந்த காதல் உணர்வு நடந்த பைத்தியம் தெளிஞ்ச போறவும் அவன் உண்மை நல்லா தான் இருக்கிறான். இப்ப இதே விட ஊடு வாங்கி கொடுத்திருப்பான், நிலம் வாங்கி கொடுத்திருப்பான், ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பான், அவளை எங்க எங்கெல்லாம் என்னமெல்லாம் செஞ்சிருப்பான், ஹஜ்ஜி கூட்டிட்டு போயிருப்பான், உம்ரா கூட்டி எல்லாம் செஞ்சிருப்பான். இந்த ஐஸ்கிரீம் தான் இப்ப ஞாபகத்துக்கு அவளுக்கு. சரியா, நீ என்ன வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னா அவன் என்ன ஞாபகம் வருது அவன் யோசிக்கிறான். சரியா, இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருது அப்படின்னு என்ன அவன் ஏற்கனவே உள்ள அந்த ஞாபகம் அவனுக்கு மறந்துச்சு. ஞாபகம் இவன் இந்த இடத்துல தான் இவள்கிட்ட ஒரு எழுத்திக்கிறத காட்டிப்பான், மாத்தி எந்த கடையில் ஒன்று எழுத்து சாய்க்கன்னு சொல்லி ஏதாவது காட்டிப்பான். மறந்துட்டு இந்த எழுத்து தான் நீங்கள் பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன என்ன பேரில் எழுதிக்கிறான் ரோசம் வருதுண்டு அப்படியே அப்படின்ட்டு அவன் பைத்தியமிக்கிற டைமில் நடந்து கொண்டது. அப்போ தெளிவாயிட்டு தெளிவாகினதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காதல் இல்லை தானே, நீங்கள் முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறது காதலை சரியாக விளங்கி காதல் உணர்வையும் சரியாக விளங்கி கல்யாணத்துக்கு போகிறது அது எப்படி குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இவன்ட்ட என்ன ரீப்ளேஸ் ஆகும் அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு விளங்கிட்டா இந்த பிரச்சனையில் அறவாசே தெரியும். இது இல்லாமல் ஒரு ஆள் வாராரு குடும்ப பிரச்சனை சொல்லிங்க இப்படி தான் என்ன கணவன் முந்தி மாதிரி கவனம் இல்லை அப்படின்னு உடனே அவனுக்கு விளங்கப்படுத்துறதுல என்ன நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சுப்பட்டு அவளோட பேசணும் மட்டும்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல பிரச்சனை நோய் என்னென்னு பார்க்கணும், அவளோட வரலாறு என்னென்னு பார்க்கணும், இவன் என்னென்ன வீட்டில் செஞ்சிக்கான்னு பார்க்கணும், இவள் சொல்கிறது என்னத்தேன்னு பார்க்கணும். கபத்துல கூட்டிட்டு போனோம் ஐஸ்கிரீம் கப் வாங்கி தரலன்னு சொன்னா அதை எப்படி ஒரு முறைப்பாடா எடுக்கிறது விளையிட்டா அது நீங்க சென்டிமெண்டா நடந்துவாங்கன்னா ஐஷா ரதியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்களா அவங்க அந்த இந்த அவங்க சாப்பிட்டது இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா முல்ல கடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப அது மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளோம், அது மாதிரி நடந்து கொள்ள தான் அதுல எல்லாம் பிழை இல்லை. நீ இறக்கத்தை காட்டு அன்பா காட்டு அதெல்லாம் ஓகே, நீ சொல்ற விதமா அது இல்லை, நீங்க சொல்ற விதமா இல்லை. ரசூலுல்லாஹ் ஒன்பது மனைவி மட்டும் செஞ்சுக்கிறாங்க அது அது அப்படி எடுத்துக்கலாமா சரி ஓகேன்னு சொல்லி அவர் அப்படி செய்ய நினைச்சா ஒத்துக்கொள்வாரா? ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு அன்பை வெளிப்பாடு ஒரு டைம்ல காட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ். அதெல்லாம எத்தனையோ விதத்துல காட்டுறதுக்கு இன்னைக்கு வழிகள் இருக்குது, அந்த வழியில காட்டி நினைக்கிறார். ஸோ இது காதலுடைய காலப்பகுதியில அவனுக்கு ஏற்படுறது என்னன்னா முதலாவது விஷயம் வந்து அறிவு என்னது அவள் அவள் அவள்ல ஏற்படுற உணர்வுகள் இவன்ல வாழ்ந்துட்டு இவன் உணர்வை அவன் இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது ஏற்படுறது கவனம், அதீத கவனம், அதீத கவனம், அதீத கவனம்ன்றா எல்லை மீறின் அதீத கவனம். அந்த அதீத கவனத்தால அவளுக்கு வாழ இயலாது. இது வந்து அதுக்கு இந்த இவங்க என்ன பேர் வச்சுக்கன்னா பொசசிவ்னஸ். சரிங்களா, பொசசிவ்னஸ்ன்னு சொன்னால் கூட விளங்காது, ஏன்னா அது ஒரு அளவு. இது வந்து மிக உச்சகட்டமான பொசசிவ்னஸ். தந்தை மகளை முத்தமிடுறதுக்கு இவன் ரோசப்படுறான். விளங்கிட்டா என்ன அப்ப எனக்கு அந்த மாதிரியான கொள் தந்தைன்னா ஒரு தந்தை மாதிரி இருந்துருவீங்க, முத்தமிடுற அளவுக்கு பாசமெல்லாம் நமக்கு செட் ஆகுது இல்லை அப்படின்னு. சகோதரனோட போகிறத இவன் ரோசப்படுறான், சகோதரனோட போகிறதுல ரோசப்படுறான். இந்த அளவுக்கான ஒரு ரோசம் வாரதெல்லாம் இதில் ஏற்படும். இந்த காதல் அவருடைய விலை ஹுயாமில் என்ன செய்யும் இது ஏற்பட்டு தான் ஆகும். இந்த மாதிரியான விளைவுகள்லாம் அந்த இடத்துல வாரத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் அவன் இருக்கிற ஊடு, இந்த அவன் இருக்கிற ஏரி, அவள் வேலை செய்கிற தொழில் செய்கிறவளா இந்த அந்த இடம், இதிலெல்லாம் ஒரு ரோசம் வர்றதுக்கு காரணம் இந்த அதீத கவனத்துடைய மிக முக்கியமான விலை. நாலாவது என்ன பிரிவு விளங்கிட்டா, இதில் ஏதாவது விலகலோ தற்காலிகமான விலகலோ ஒரு பிரிவோ அவங்கள சைடால் அவங்க குடும்பத்தால் கட்டுப்படுத்தியோ அல்லது இவங்கள சைடால் கட்டுப்படுத்தியோ நடந்தாலோ இது வந்து ஒரு அதாவது ஒரு வேறு விதமான விலை நோய்களை ஏற்படுத்துது, ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது, மார்க்கம் இல்லாதவங்களை தற்கொலையில் கொண்டு போய் என்ன செய்யுது விடுது. இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால் சிலர் என்ன சொன்னாங்கன்னா பிரிவின் பொழுது தான் காதலின் என்னது அந்த வழி தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரிவில் வந்து உண்மையில் வழி தெரியும், அது உண்மைதான். ஆனால் அந்த லெவலுக்கு இதை என்ன செய்கிறாங்க அலமுல் ஃபிராக், அந்த பிரிவின் வழி அப்படின்றது கா இதில் தான் தெரியுது அப்படின்னு தெரிய வருது. இப்போ இதெல்லாம் இந்த காதலுடைய ஒரு நம்ம அந்த விளைவுகளில் உண்டாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அந்த மாதிரி நபர்கள் வந்து தாடி வைக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கு பிறகு என்ன அதாவது வாழ்க்கையில் ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு போகிறது, இதெல்லாம் பார்த்து சில பெற்றோர்களே என்ன செஞ்சிடறாங்க ஒரு வேதனையில் துடிச்சு போயிடுறதெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து நிறைய இனம் ஆராதுகள் அதிட இருக்குது. இது இன்றைய நவீன இதில் உள்ள அடையாளங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு வகையில் காதலுடைய
சிந்தனா சார் விளைவுகள்லாம் உண்டுலாம். நான் அஞ்சாவது சொல்ல போகிறேனே, இது வந்து ஏற்கனவே இதே போதும், இந்த காதல் என்பது இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதால இது ஹராம் அப்படின்னு சொல்றது போதுமானது. ஆனால் இது பல காலத்துக்கு பொதுவாக கூட இருக்கணும், இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை மற்ற காலத்துக்கு பொதுவாக கூட சில விஷயங்கள் இருக்கணும். ஆனால் இன்றையுடைய காதலில் 90% நீங்கள் பார்க்கலாம் என்னண்டா, எல்லாமே கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. 5 நிமிஷத்தில் அன்றைக்கு வந்து ஒருத்தர் காதலிச்சா காண்றதுக்கு ஒரு டைம் ஆகும், கடிதம் போகிறதுக்கு ஒரு டைம் ஆகும், பேசுறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஏன் எல்லாம் டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு காதலே கனெக்ஷனுக்கு போகிறதா பெரும்பாலும் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது, ஆரம்பித்து வேகமாக போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால் அடுத்ததே எங்கே பேத்துடுறாங்கன்னா, முதலாவது மொபைலில் என்னது இமோஜி அனுப்பிக்கிறது, மோசமான இமோஜிகளை முத்தமிடுற மாதிரி அது மாதிரி இது மாதிரி முதல்ல அனுப்பி ஸ்டார்ட். ரெண்டாவது கட்டம் வந்து என்னது, உனக்காக நான் ஈக்கும் போது என்னை நீ உனக்கு அர்ப்பணிச்சா என்ன மாதிரி என்ன ஆரம்பிச்சிருது, புற முத்தத்தில் ஆரம்பிக்கிறது பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் கொடைக்கு கீழே பேப்பருக்கு கீழே என்ன செய்யறது தெரியுது, ஓரங்கள்லாம் இருந்து. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறேன் என்ன, அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்ன்றது. அதுக்கப்புறம் இவனுடைய பாசத்தையும் இவன்ட ஏற்கனவே சொன்ன கவனத்தையும் ரோசத்தையும் அவள் நம்புறது, நீ என்னைத்தானே முடிக்க போகிற இடத்துல அணைச்சிக்கிறது முத்தமிடுறது, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அதை என்ன செய்யுது வளர்ந்து போகிறது. இறுதியாக சிலர் வந்து கற்பையை என்ன செய்கிறாங்க, இழக்கிறவங்க ஐக்கிறாங்க. இப்படியே போகக்கூடிய காதல், இன்னும் காதலிக்கிறேன் இன்னும் காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வைக்கிறாங்க. ஓ இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வாரா, அந்த பெண் வந்து முறைப்படுறா, நாங்கள் வந்து தவறில் ஈடுபட்டுட்டோம், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் தவறில் ஈடுபட்டேன், அந்த தவறில் ஈடுபட்டதுக்கு காரணம் வந்து நான் அப்போ முஸ்லீம் ஆகிக்கலை, அவர் முஸ்லீமாக இருந்தார் அவர் நான் முஸ்லீம் ஆகிக்கலை, ஆனால் தவறில் ஈடுபட்டுட்டோம், ஈடுபட்டப்பறம் நான் இஸ்லாத்துக்கு வந்து என்னை உண்மையாக முடிக்கிறேன்னு சொல்லி தான் நானும் இருந்தேன், அவர் அப்படி தான் இருந்தார், இப்போ அவரோட குடும்பம் வானான்னு சொல்லுது, அதனால் என்னை வானன்றவர் நான் என்ன செஞ்சுக்கிறார். இப்போ என்ன நிலைமை, அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தது உன்னைய நம்பி சரியா, இரண்டாவது தவறில் ஈடுபட்டுட்டேன், இப்போ வந்து குடும்பமானான்னு சொல்லி என்னது வெளியே போகிறாய். இந்த மாதிரியான விளைவுகள் இந்த காதலின் பேரில் என்ன செய்யுது ஏற்படுத்தாயில்லை, அப்போ படுமோசமான விளைவுகள் அதை என்ன செய்யுது கொண்டு வந்து சேர்க்குது. இப்போ கேடுகட்ட கலாச்சாரத்தை அதில் அத்திவாரம் போடுறதுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறான்டா, க்ரஷ் விளங்கிட்டா, அது உண்டா கண்டத்தோட ஒரு 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 க்ரஷ் ஒன்று ஏற்படுத்திங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டில் அவரை வச்சுட்டார், அவர் அதுக்காங்களை கொண்டு போகிறதில்லை. இன்னொரு ஆள் என்னடான்னு கேட்டால் பெஸ்ட் லெவலுக்கு மாறிட்டாலாம், கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அவங்க ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்திக்கிறாங்க சரியா. அடுத்து நான் விளங்கினே சரி வந்துட்டு இந்த விளக்கு தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், சில பேர் ஜெய்தானல் இதை பார்த்து முரம்படலாம் சரியா, நீங்கள் சொல்கிற வரை விளக்கணும் பிள்ள சரியா, ஏன்டா ஜாகிலியத்தில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிப்பாங்களே. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸாம், அது என்னென்னா முடிஞ்சு, அதாவது லவ் முடிஞ்சு எக்ஸோட பேசலாமா, லவர் சொல்கிறாரு என்ன எக்ஸோட பேசலாமா, இது ஒரு பேர். மூணாவது லவ், அதுக்கடுத்த கட்டம் லஸ்ட் விளங்கிட்டா, இப்படி அதுக்கடுத்த கட்டம் நம்ம செய்யும் லோஸ்ட் விளங்கிட்டா, ஃபுல் எல்லா என்ன எல்லா செக்ஷனை வந்து கொடுத்து போட்டு இப்படி ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி, இதுதான் ஒரு காதலுடைய தொடர்ச்சியில் மட்டுமல்ல பப்ளிக்கான நிகழ்ச்சிகளில் இதை எதிர்க்க வேண்டும் என்ற இடத்துலனா அதை ஒரு அங்கீகரித்து பேசுகிறான், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சி பேசுகிறான். இது முஸ்லீம் ஸ்கூலில் எல்லாம் வந்து ஏதாவது கேட்குற டைமில் இவர் உங்களோட யார்ன்றா உங்கள்கிட்ட பெஸ்ட்டி அப்படின்ட்டு உமா பாப்பா அவங்ககிட்ட பேசு, உமா பாப்பா என்ன சொல்கிறாருனா அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கிரஷ் மட்டும்தான், உமா பாப்பா பயோவை மாற்றி விட்டான் விளங்கிட்டா. இந்த லெவலுக்கு இப்போ முஸ்லீம் வீடுகள் எல்லாம் வந்திருக்கு, இப்போ வீடுகளில் இதெல்லாம் வியாபித்து தந்தை தாய்மாரெல்லாம் இந்த சொற்களை அங்கீகரித்து போகிறது வாரது பிரச்சனை ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டுலாம் உண்டை ஏற்படுத்தி முடிஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டால் இதை வந்து ஷேர் பண்ணுறீங்கிறது கூட, இப்போ இப்போ காதலிக்கக்கூடிய ஒரு புள்ள என்ன செய்யுதுன்னா பழச இவர் அப்படி சொல்கிறது கூட தவறாக நினைக்கிறதுல, அவர் எக்ஸ் தான் அப்படின்றது உன்னோட எக்ஸோட உனக்கு இருந்த என்ன அந்த விருப்பங்கள் என்ன இவன் கேட்குறா, மானம் கெட்ட கேள்வியே இல்லை சரியா, இதே ஒரு மானங்கட்ட செயல், அதில் இன்னொரு டெவலப்பாக என்னது அந்த கேள்வி கேட்குது. இப்படியான லெவலில் அங்கே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய பெற்றோர்கள் இந்த லெவலுக்கு அங்கீகரிக்காட்டும் இந்த சொற்களெல்லாம் என்ன அங்கீகரிக்க ஒரு கலாச்சாரமாக வந்திருக்கு. அப்போ கிளாஸ் ஃப்ரெண்டு அது நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே ட்ரஸ்டில் பேசணுமே கிளாஸ் ஃப்ரெண்டு அதெல்லாம் அப்படி பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் என்னது இதில் இல்லை என்று சொல்கிற லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்குறார் காதல் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்டால், அப்போது இந்த ஒரு காலப்பகுதியில் காதல் கூடுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், காதல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்கிறது அந்த சேர்த்துக்குள்ள தான் வளங்கிட்டா, நீ அவனுக்கு பாடமெல்லாம் எடுக்கப்படாது. இப்போ இப்போ என்ன சொல்லுவோன்னா காதல் ஹராம், இஷ்கு வந்து என்னது ஹராமான உண்டு அப்படின்னு மிச்ச திட்ட தெளிவாக அடித்து சொல்லிக்கணும். அவன்கிட்ட போய் இஸ்லாமிய காதல் உண்டிங்கன்னு சொல்லக்கூடாது, அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாபத்தான் அதுக்குள்ளே என்ன செய்வான் தீர்வா, இஸ்லாமிய காதல் உண்டு இல்லை அது வேறு விஷயம், இருக்கணும் நீ கற்பனை பண்ணி அந்த நம்ம சொன்ன அந்த அஞ்சாவது டீம் அதில் வந்து சேர்ந்துடப்பட
காதல் ஹராம், காதல் சந்தேகம். அப்ப விரும்புறது பிள்ளையா? நீ அதை பேசல, நீ காதல் கூடுமான்னு தான் கேட்கிறாய். விரும்புறத இந்த சமுதாயத்துல எவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறான், அதே நீ போய் கேள்வியா கேட்கிறாய். இப்போ கேட்கிறாங்க காதல் செக்ஷன் இல்லைன்னு வைங்களேன், கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, மகள்கிட்ட கேட்கிறாங்க அவளை விருப்பமாண்டு, ஓ எனக்கு விருப்பம் தான், அவட்ட கேட்கிறா விருப்பமாண்டு, இது எங்கேயோ கேள்வியா வந்திக்கிதா? ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் காதலித்தார்கள் வந்திக்கிதா, அல்லது விரும்பி கொண்டார்கள் அப்படின்னு வந்திருக்கியா? இதை யார் கேள்வியா கேட்பான்? இது ஒரு கேள்வியா யாரு கேட்பான்னு கேட்கிறேன். பண்ணிக்கிட்டா இதை கே விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேட்கிறேன். இந்த விருப்பம்ன்றது கேள்விக்குள்ளே வரல, கல்யாண பிள்ளையான்னு கேட்கிற மாதிரியா? இனி கேட்கிற கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு கல்யாணம் கூடுமா கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டா அவன் சிந்தனையில தான் கோளாறு, கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியான சொல்லக்கூடாது, நீ இதை கேட்கறதே பிள்ளையே. பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஒரு கேள்விதான் விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேட்கறது. விரும்புறது பிள்ளையான்னா விரும்பினா கல்யாணம் நடக்கும், கல்யாண டைம்ல விருப்பமான என்ன செய்வாங்க? இப்ப இன்றைய இதுலாம் நம்ம கேட்போம் இஸ்லாத்துடைய வழிமுறை என்ன விருப்பமானு கேட்கறது. இந்த கேட்கறது பிள்ளையான்னு நீ கேட்கற, நீ அதையா செஞ்சுட்டீங்க? 99% மார்க்கம் என்ற வரையறைக்குள்ள நம்ம காதலிக்கிறோம் சொல்றவனுங்க இருந்தா பண்ணிக்கிட்டா எல்லையை மீறிக்கிறீங்களா இல்லையா? அந்த காதல் தான் இவன் நடந்துட்டீங்க. அப்ப எல்லையை மீறிக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லாம் இருந்துட்டீங்க இந்த டைம்ல, எல்லையை மீறி தான் ஈக்கிறீங்க. அப்ப எல்லையை மீறி தான் ஈக்கக்கூடியதுல காதல் என்று கேட்டால் காதல் ஹராமானதுதான். நம்ம அதான் காதலை பத்தி விளங்கப்படுது, சும்மா காதல் ஹராம் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இது இந்த காதல் வந்து ஹராமானதுதான், இந்த காதலுடைய விளைவு படு மோசமானதுதான், ஒழுக்கம் கெட்டதான், காமத்துல கொண்டு போய் என்ன செய்யும், இது முடிக்கிறதா? சிலர் வந்து காதலுடைய ஆரம்ப நிலையில காமத்தை ஃபீல் பண்றதில்லை, அதை அப்படி அப்படி ஒன்று உணர்வுண்டு இல்லை அப்படி என்று சொல்லி ஃபீல் பண்ணுறதில்லை, உண்மைதான். ஆனால் இதெல்லாம் ஃபராக ஆகிற டைமில் எது இந்த ரோசம் அது இதெல்லாம் ஃபராக அவங்க ஒத்துக்கொண்டு வந்து 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 எல்லாம் இவனுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டாங்க வைங்களேன், எது சொன்னாலும் சாரி 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 என்னே அந்த புள்ள இருந்துட்டு வைங்களே, அடுத்தது காதல் அது காமம் தான், ஏன் சரணடைஞ்சாச்சு வேணாங்கிட்டா, எல்லாம் சரணடைகிற நிலை வந்தோடனே அடுத்தது காமம் என்ற செக்ஷன் கொள்வா, முரம்படக்கூட தான் வெளியே போகிறது, காதல் நின்று கண்டிக்கும் எல்லாம் ஓகே நீங்கள் சொல்லுங்க சாரி சாரி சாரின்னு வந்து அதை உடன்பட்டுக்குன்னு வர டைமில் கை கொடுக்கறது முத்தம் விடுறதுன்ற லெவலுக்கு என்ன செய்யும் அது வரும். இது இஸ்லாமிய வரையறைக்குள்ள வச்சு அப்புறம் கேள்வி வரது என்ன இப்படித்தான் ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது இஸ்லாமிய காலத்தை நடந்துட்டு போகிற போக்கில் சின்ன ஆக்சிடென்ட் என்ன ஒரு சின்ன ஒரு தவறு சின்ன ஒரு தவறில் நீ இருந்தது அந்த கா சாக்கடைக்குள்ளே தான், அது என்ன சின்ன தவறு அது சாக்கடைக்கு சாக்கடைக்குள்ளே இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது, இது மீன் குடிக்கணுமான கேள்வி மாதிரி சப்ஜெக்ட் அது தண்ணிக்குள்ளே தான் நினைக்கிது, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே இருந்துட்டு கேள்வி கேட்குறது. இது வந்து நடந்த மிஸ்டேக் அல்ல, அது அங்க மிஸ்டேக்னா அதுல அப்படி ஒரு இயல்பு இல்ல நடந்துட்டேன்னு சொல்லணும், இது மிஸ்டேக் அல்ல, இது அதனுடைய இயல்புல உண்டு, அதுல இருக்கிற உண்டு, நீ இப்ப அதுல பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய்ன்னு அர்த்தம். எனவே காதல் என்று கேட்டால் அது ஹராம் தான், அதில் சந்தேகம் இல்லை. இன்றைய நம்ம காலப்பகுதியில் உணரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் காதல் என்ற உணர்வு என்று ஒன்று ஏற்பட்டால், திருமணத்துக்கான ஒரு உணர்வு அப்படி என்று ஒன்று ஏற்பட்டால் அதை இஸ்லாம் எந்த மெத்தடில் ஒத்த வெளிப்படுத்தலாம், அதை இந்த அளவுக்கு போகாத மெத்தடில் செய்யறேன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், அவன் எப்படிப்பட்ட எல்லைகளை அவன் தாண்டி போகலாம் என்ற இஸ்லாமிய அதாவது அனுமதி என்ற வட்டம், சரியா இஸ்லாமிய அனுமதி என்ற வட்டத்தை நம்ம என்ன செய்யணும் அடுத்த தொடரில் இன்ஷால்லாஹ் ஓரளவு விரிவாக இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இந்த பகுதியில் நம்ம சுருக்கமாக இதை அதாவது காதலுடைய மோசமான விளைவுகள் ஏன் அது ஹராம் என்ற பகுதியும் காதல் கலாச்சாரத்துக்கும் எப்படி ஒரு மதங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சில வரைமுறைகளாக வித்தியாசப்படும் என்பதையும் சுருக்கமாக என்ன செய்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.